சரி ஓகே ஸ்க்ரீன் வந்துட்டு இருக்கும் ஓகே ரொம்ப நன்றி எல்லாவுக்கும் ஓகே குட் மார்னிங் நமக்கு இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் நாள் ஓகே இதுக்குள்ளாலே நம்ம என்ன பார்க்க போகுதுன்னா டூல் பாக்ஸ்க்குள்ளாலே எடிட்டிங் சம்மந்தமாக டூல் பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் அதுக்குள்ளாலே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் பெருசாக இருக்கலாம் எது இருந்தாலும் நம்ம அது ப்ராக்டிக்கலி வந்து செஞ்சு பார்க்கலாம் அதை வந்து புரி வச்சுக்கலாம் ஓகே உங்க உங்களுக்கு வந்து அதை கத்திச்சு வச்சதாகணும் ஓகே அந்த மாதிரி கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து புரிய வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அதோட ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸ் தாராளமாக ஏகப்பட்ட நான் நேற்றுக்கே சொல்லி வச்சுருக்கோம் ஏகப்பட்ட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது யாரும் அது மாதிரி பழகாமல் இருக்கா அதுதான் விஷயம் புரிஞ்சு வச்சுக்கங்க எந்த சாஃப்ட்வேர்லையும் இருக்கிறதுக்கு மேலே இதுக்குள்ளால கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியும் ஆனால் ஒருத்தர் வந்து பழகாமல் இருக்க அதுதான் விஷயம் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த கீபோர்ட் ஷார்ட் எல்லாம் புரிய வச்ச அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக யூஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டுனா உங்களுக்கு வேலையில் வந்து திடீர் திடீர்னு ஃபாஸ்ட்டாக வந்து எப்பவும் புரிய வச்சுக்கோங்க கீபோர்டு யூஸ் பண்ணிட்டுனா ஷார்ட் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக எடிட்டிங் எந்த ப்ரொடக்ட் இருந்தாலும் பண்ண முடியும் முதல்ல அது புரிய வச்சுக்கோங்க அதனால நான் என்ன கேட்குறதுனா இதோட ஷார்ட் கட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பழகிதாகணும் கண்டிப்பாக நான் ஒத்துக்கலாம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அது மட்டும் நீங்கள் கற்றுச்சா போதும் ஓகே நான் வந்து புரியணும் அப்படி ஆனா என்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சு அப்புறம் உங்களுக்கு வந்து வேலை சம்பந்தமா புரிய வச்ச அப்புறம் அது மட்டும் நீங்க கத்திச்சு வச்சதுன்னா தாராளமா போதும் ஓகே சரி நம்ம விஷயத்துல வந்துடலாம் எப்பவும் கேக்குறது மாதிரி நான் இந்த பி நான் சொல்லி வச்சிருக்கோம் ட்ரைனிங் சம்பந்தமாக இல்லை எனக்கு வந்து சப்போர்ட் சம்மந்தமாக ஏதாவது பேசணும்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பர் நோட் பண்ணி அப்புறம் கண்டிப்பாக இவருக்கு நல்லாமல் வந்து உங்கள் விஷயங்கள் இல்லை எனக்கு வந்து பிரச்சனைகள் கேட்கலாம் ஓகே ஆனால் அதுக்கு வந் கண்டிப்பாக பதில் கிடச்சதாகும் ஓகே அப்புறம் வந்து சேல்ஸ் சம்பந்தமாக ரீசார்ஜ் சம்பந்தமாக ஏதாவது வந்து புரியணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக சிந்தாமணி சிந்தாமணி அவர்கள் இருக்கும் நம்ம ஓகே சேர்த்து தான் போயிட்டுருக்கும் ஆனா அப்புறம் உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து இருந்து டைரக்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பேசணும் கம்பெனிக்கே வந்து கேட்கணும் அப்படி இருந்தானா சுதாகர் சார் நம்ம முன்னாட் பிடி தான் ஆனால் அப்புறம் வந்து பித்வீதேஷ் சார் அவர் வந்து நம்ம மொனார்க் சவுத் ஹெட் தான் புரிஞ்சு வச்சுங்க இவர் ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து விஷயங்கள் கேட்கலாம் தாராளமா எந்த ரிச்சார்ஜ் சம்பந்தமா சேல்ஸ் சம்பந்தமா இருந்தால் ஓகே மற்றபடி நான் எப்பவும் கேட்குற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களால் வந்து பார்க்க முடியும் இதுக்குள்ளால எயிட் சிக்ஸ் நைன் டூ நைன் ஃபோர் நைன் ஒன் த்ரீ ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்கள் பேர் உங்க சிட்டி உங்க ப்ராடக்ட் அது சம்மந்தமாக டீட்டெயிலாம் அனுப்பி வச்சுக்கினா கண்டிப்பா ஒரு நாள் என்னெல்லாம் அப்டேட் வரப்போகிற எக்ஸிபிஷன்ஸ் வரப்போறேன் எது இருந்தாலும் எல்லாமே வந்து ஆன்லைன்ல அப்டேட் ஆகிடும் ஏன்னா நீங்க புரிய வச்சதாகணும் நம்ம வரும் நாள் எல்லாமே சோஷியல் மீடியா ஆகிடும் புரிஞ்சு வச்சுக்கேன் இப்போ கூட நம்ம பார்த்துக்கலாம் யூஎஸ்பி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எம்பி ஃபோர் தாராளமாக ஆளுகளுக்கு வந்து புரியும் ஆனால் கொஞ்சம் இன்னும் ரூரல் ஏரியாவில் அப்படி பார்த்தோம்னா கஞ்ச கொஞ்சம் பேர் தான் டிவிடி சிடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் ஒரு நாள் அப்படி இல்லாமல் எல்லாமே நெட்ல வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் நெட்டில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஆகிடும் நிலைமை புரியுதா ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த மாதிரி வந்துடும் கண்டிப்பா அந்த மாதிரி இப்போக்கே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் ஓகே சரி எது இருந்தாலும் அது அப்புறமா பேசலாம் இப்போக்கு வந்து விஷயம் என்னன்னா இது வந்து ஸ்லைட்ல என்ன காமிக்குதுன்னா இப்போ வந்து ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஏகப்பட்ட ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் கோவிட் இருக்கு அதனால தான் கோவிட் முடித்த அப்புறம் இந்த எஃப்எஸ் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா நீங்க மிஷின்ல பார்த்த அப்புறம் நீங்க புரிய வச்ச அப்புறம் கண்டிப்பா நம்ம கேட்டிருக்கோம் முதல்ல காமிச்சிருக்க இந்த நம்பர்ல தாராளமா வந்து கூப்பிட்டு கேட்கலாம் உங்களுக்கு வந்து இதுக்கு சம்பந்தமா ஆனா உங்களுக்கு மிஷின்ல வந்து தாராளமா நீங்களே ஆன்லைன்ல யாருக்கும் கேட்காம ஆன்லைன்ல உங்களால வந்து என்ன செஞ்சுக்கலாம் அந்த சைட்ல போய் பார்த்துட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த எந்த விதம் ரீசார்ஜ் உங்களுக்கு வந்து தேவைப்படும் இல்லைன்னு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது புரிய வச்ச அப்புறம் தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் இது வந்து ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்க்கு மட்டும் கொஞ்சம் ஆஃபர் ஆஃபர்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் அது புரிய வச்ச அப்புறம் தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சின்ன விஷயம் இருந்தாலும் இப்போக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் ஒன் ஒரு நாளுக்கு ரீசார்ஜ் பண்ணிடணும் அதுக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் இலவசம் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இதுவும் வந்து உங்களால் வந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு வரைக்கும் இருந்தால் கிடச்சிட்டு முதல்ல பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகும் அப்படி இருந்தால் ஓகே இல்லைன்னு சொடி இது வந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் தான் உங்களால் வந்து இப்போக்கு கொடுத்து வச்சுருக்கோம் ஓகே சரி இன்னைக்கு வந்து என்ன விஷயம் டூல் பாக்ஸும் ரைட் கிளிக் ஃபீச்சர்ஸும் இதுக்கு முன்னாடி வந்து நான் நேற்றுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க ஷார்ட் கட்ஸ் இருந்தால் அதுவும் காமிச்சிக்கலாம் விஷயம் ஆகாது புரியுதா ஆனால் கண்டிப்பாக இந்த செஷன்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கலாம் அந்த மாதிரி நான் இந்த செஷன் எடுத்துக்கலாம் ஓகே எது இருந்தாலும் நம்ம முதல் முதல்ல முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்து வச்சிருக்க கன்டென்ட் வந்து ஒருத்தர் டவுன்லோட் பண்ணலாம் என்னன்னா ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து புரியாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சதாகணும் நான் இப்போக்கு வந்து இப்போ கூடி நான் ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் புரிய வச்சுங்க வந்து நீங்க என்ன செஞ்சிடணும் நம்ம சைட்லே எந்த சைட்குள்ளாலே உங்கள் கூகுள் க்ரோம் இருக்கு அந்த பண்ணி வச்சிடுங்க முதல் முதல்ல முதல் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் நான் ஷேர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த லிங்க்ஸ் வந்து புக்மார்க் பண்ணிடணும் எப்படி நான் அனுப்பி வச்சிருக்க லிங்க் இல்லையா அப்படியே நீங்க காப்பி பண்ணி அப்புறம் பாருங்க இந்த மாதிரி காப்பி பண்ணி அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சேட் பாக்ஸில் இருக்கும் பாருங்கள் இது அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இல்லையாச்சு கூட கிளிக் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இது அப்படியே கிளிக் கொடுத்துன்னா திடீர்னு வந்து சைட்டில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இல்லையா இதே வந்துட்டுனா உங்களால் என்ன செய்யலாம் இதே வந்து இப்படி வந்து நிப்பாட்டிட்டுனா உங்களுக்கு இங்கேயே புக் மார்க் ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம் பார்க்க முடியுமா இல்லை உங்க பாருங்கள் மெக்னிஃபையர் எடுத்துக்கலாம் சேட் பாக்ஸில் நம் ஏதாவது கேட்கும் போது சேட் சேட் பாக்ஸில் போட்டுனா எனக்கு வந்து புரிய வைக்க முடியும் எடுத்திருக்கோம் பாருங்க இங்கே நான் மேக்ஸிமம் பண்ணிடலாம் இப்படி நான் என்ன காமிக்க போகுதுன்னா இதுக்குள்ளாலே இந்த லிங்க் சேவ் பண்ணி வச்ச அப்புறம் பாருங்க இந்த மாதிரி புக் மார்க் ஒன்று இருக்கும் இந்த பட்டன் ஓகே இது வந்து கிளிக் கொடுத்துன்னா இங்கே புக் மார்க் கேட்கும் டன் பண்ணிடுங்க இங்கே ஆட் ஆயிடுச்சு புரியுதா இது வந்து உங்களால வந்து இதுக்குள்ளாலே போயப்புறம் புக் மார்க் உள்ளாலே போயிடலாம் பாருங்க இதுக்குள்ளாலே அது பார்த்துட்டுனா அது சேவ் ஆயிருக்கும் உங்களால வந்து என்ன செஞ்சிடலாம் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்து தேவைப்படாது இது பாருங்க சேவ் ஆயிடுச்சு பார்க்க முடியுமா இது வந்து மைக்ரோசாப்ட் டே எஜ் தான் குரோம் இருந்தால் ஒருவேளை குரோம் இருந்தால் இது வந்து இங்கே ஆகும் பாருங்க இதுக்குள்ளால போயிட்டுனா புக் மார்க் இங்கே வந்துரும் ஒருத்தரங்க அந்த மாதிரி செஞ்சுட்டுனா ஸ்டார் பட்டன் கிளிக் கொடுத்துட்டுனா குரோம் இருந்தால்

புது புது கன்டென்ட் யார் யார் இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களால வந்து என்ன செஞ்சுக்கலாம் தாராளமா டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படின்னா ஒருத்தர் முதல் முதல்ல இந்த லிங்க் முதல்ல சேவ் பண்ணி வச்சிருந்தோம் க்ரோம்ல ஓகே இது முடிச்ச அப்புறம் என்ன செய்யலாம் பாருங்க இங்க கீழே டவுன்ல வந்துட்டுனா டவுன் லெஃப்டில் வந்துட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும் இங்கே கீழே வந்துட்டோம் கீழே வந்துட்டுனா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பைஃபிரிகேஷன்ஸ் இல்லை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க குஜராத்தி தமிழ் பெங்காலி அதுக்கு சம்மந்தமாக ரீஜனல் வைஸ் எஃபெக்ட்ஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும் புரியுது உங்களுக்கு எந்த விதம் கண்டென்ட் பேக் உங்களுக்கு பிடிக்கும் புரிஞ்சு ஓகே எஃபெக்ட்ஸ் இருக்கல போர்ட்ரேட் சாங்ஸ் இருக்கு வாட்ஸ்அப் இன்விடேஷன் இருக்கலாம் எது இருந்தாலும் எல்லாமே யார் பக்கம் போகாம உங்களால உங்க இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம் புரியுதா உங்களுக்கு புரியுதா சேட் பாக்ஸில் போட முடியுமா ஓகே இந்த லிஸ்ட் கண்டிப்பா நீங்க வந்து புக் பண்ணி வச்சுதான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போக்கு கூட பார்க்கலாம் இப்போ வந்து நேத்திக்கு தான் ஸ்டுடியோ பாய்னு அப்படின்னு ஒரு பேக் வந்துருக்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகே நேத்திக்கு தான் ஒரு ஒன் டே பிஃபோர் பாருங்க இது வந்து காமன் பேக் தான் இது பிறகு என்ன யூஸ்ஃபுல் பாருங்க இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும் அதோட பேக் நம்பர் அதுக்குள்ளால என்ன கொடுத்து வச்சிருக்க ப்ரொஜெக்ட் நேம் யூடியூப்லேயே யூடியூபுடைய லிங்க் ஓகே ஆனால் அப்புறம் அதோட சைஸ் எவ்வளோ வருது புரியுதா முக்கியமான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருக்கும் நெட் கண்டிப்பாக இப்போக்கெல்லாம் வந்து மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனாலே தான் இந்த சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒருத்தர் வந்து டூ ஜிபி போட்டிருந்தால் கண்டிப்பாக டூ ஜிபிக்குள்ளாலே வந்துடும் அப்படி இல்லைன்னு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த டூ ஜிபி மறுபடி நீங்கள் டேட்டா பேக் ஏதாவது இருந்தால் அது ரீசார்ஜ் பண்ணி அந்த மாதிரி எடுத்துடணும் அப்புறம் வந்து டூ ஜிபி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா இது புரிய வைக்கிறதுக்கு தான் இங்கே சைஸும் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் தாராளமாக ரொம்ப ஸ்பீட் கம்மி ஸ்பீட் ரொம்ப ஸ்லோ இருந்தாலும் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும் ஒருத்தர் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் விஷயத்துல நம்ம வந்து ஒத்துக்க முடியல என்னென்னா கொஞ்சம் வந்து ஃபிஃப்டீன் ஜிபி டென் ஜிபி இருக்கலாம் அந்த மாதிரியும் இருக்கலாம் பட் கண்டிப்பாக எங்கேயும் போகாமல் இப்போக்கு என்னென்னா கொரோனா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதனால வெளியில் போயிட்டுனா பத்தாது உங்களுக்கு வந்து செலவு அதுல வந்து அலைச்சல் எல்லாமே இருக்கும் இப்போக்கு அது எதுவும் இல்லாம உங்க இடத்துல நீங்களே பண்ணிக்கலாம் எவ்வளவு ஈஸி பாருங்க இப்ப வந்து முதல் முதல்ல இது எப்படி பண்ணலாம் டவுன்லோட் எப்படி பண்ணலாம் புரிய வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்த அப்புறம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்ச அப்புறம் எப்படி இது வந்து பிடி உங்களுக்கு வந்து முதல்ல புரியணும் இது வந்து பிடிக்குமா இல்லையானு புரியணும் அதுக்கு தான் இங்க யூடியூப் லிங்கே கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இதுக்குள்ளால யூடியூப் லிங்க் உள்ளாலே கிளிக் கொடுத்துட்டுனா பாருங்க என்ன காமிச்சிடும் அதோட ப்ரீவியூ காமிச்சிடும் பார்க்க முடியுமா இது வந்து ஸ்டூடியோ ப்ரெசன்ஸுடே ஒரு வீடியோ புரிஞ்சுதா இதே வந்து மறுபடியும் நான் செகண்ட் கிளிக் கொடுக்கலாம் இதுக்குள்ளாலே பாருங்கள் எல்லாருக்கும் ப்ரிவியூ கொடுத்து வச்சுருக்கோம் இல்லை எந்த விதம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணால் எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம் இது வந்து இது மாதிரி இருக்கும் பாருங்கள் புரியுதா இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் பேக் வந்திருக்கும் நைன்டி ஒன் பேக் ஓகே பைக் அப்படின்னு கொடுக்கலாம் மாதிரி ஏகப்பட்ட பேக்ஸ் பிக் ரிலீஸ் இருக்கும் கண்டிப்பா நீங்க போட்டு இங்கே முடியுமா இது வந்து புது பேக் பேக் நம்பர் ஃபைவ் நைன்டி ஒன் இதுதான் கண்டிப்பாக நீங்கள் இது அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிக்கலாம் இதே லிங்க் இந்த மாதிரி காப்பி பண்ணிவிடுங்க இப்போ வந்து நான் எப்படி இது டவுன்லோட் பண்ணலாம் ஏகப்பட்ட ஆளுக்கு வந்து புரியும் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் சிம்பிள் தான் இது வந்து ரொம்ப எதுவும் செய்ய வேண்டியதில்லை பக்கத்தில் ஒரு நியூ டேப் எடுத்துடணும் பாருங்க இந்த மாதிரி நியூ டேப் எடுத்துக்கலாம் ஓகே இதுக்குள்ளாலே நியூ டேப் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து நியூ டேப் கிளிக் கொடுங்க இதுக்குள்ளாலே நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் இது வந்து பேஸ்ட் பண்ணி போதும் புரிஞ்சுதா இது பேஸ்ட் பண்ணிட்டுனா இந்த மாதிரி ப்ளூ ஹைலைட்டாக ஒரு லைன் கிடச்சிடும் இது கிளிக் கொடுத்துன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்லி அது வந்து டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் ஆகிடும் புரிஞ்சுதா இது வந்து கிளிக் கொடுத்தப்பறம் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டுனா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்லி இது வந்து இந்த மாதிரி டவுன்லோட் நம்ம இடத்துல எந்த இடத்துல டவுன்லோட் இடத்துல வந்து டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி புரிஞ்சுதா ஆனால் ஒருத்தர் வந்து டவுன்லோட் பண்ணி அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துடும் பாருங்க ஒருத்தர் வந்து பார்த்துன்னா டவுன்லோட் முடிச்ச அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அவ்வளோதான் பாருங்கள் இங்கே எடுத்துக்கலாம் இது டவுன்லோட் பண்ணி அப்புறம் எங்கே எடுக்கும் டவுன்லோட் குள்ளாலே போயப்பறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து சேரும் பாருங்கள் ஓகே இதே வந்து என்ன இது எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துடணும் புரியுமா ஓகே எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துன்னா ஆகும் இந்த மாதிரி ஃபோல்டர் வந்து சேரும் அந்த ஃபோல்டர் என்ன கண்டென்ட் இருக்கும் அது வந்து மெயின் ஃபோல்டராக மாறிவிடும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லோ ஃபோல்டராக மாறிவிடும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சப்பறம் ஓகே எல்லாவுக்கும் புரியும் ஆனால் நான் புரிய வச்சுட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் இதுக்குள்ளாலே போயிட்டுனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஎக்ஸி உங்களால் வந்து பார்க்க முடியும் பாருங்கள் ரொம்ப ஈஸி இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இஎக்ஸி பார்க்க முடியும் இதுக்கு வந்து ரைட் கிளிக் கொடுத்து இதுக்குள்ளே ரென்எஸ் அட்மினிஸ்டர் கொடுத்துடணும் அவ்வளோதான் புரிஞ்சுதா இது கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்லி அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும் புரிஞ்சதா இப்போக்கு வந்து என்னுடைய மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதனால அது வந்து உங்களால் வந்து பார்க்க முடியல ஓகே இது வந்து கொடுத்துட்டனா ஆட்டோமேட்டிக்லி இந்த மாதிரி கேட்கும் எஸ் கொடுத்துடுங்க எஸ் அப்புறம் இன்ஸ்டால் அவ்வளோதான் ஓகே இது முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து அதை ஆட்டோமேட்டிக்லி எங்கே வந்து சேரும் ஓகே வந்து காமிச்சிக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்லி நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளாலே இது முடிச்ச அப்புறம் இப்போ எல்லா புரிஞ்சதா எப்படி நம்ம கொடுத்து வச்சிருக்க பொருள் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களால் வந்து யார் இருந்தாலும் எங்கேயும் போகாம எப்படி டவுன்லோட் பண்ணி வேலை செய்யலாம் ஓகே இன்றைக்கி வந்து பாருங்கள் இதுக்குள்ளாலே எங்கேனா நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்புறம் ஒருத்தர் வந்து பார்க்க முடியும் இங்கே காம்பொசிஷன் ஒன்று இருக்கும் பார்க்க முடியுமா காம்போசிஷன்க்குள்ளால போய் தான் உங்களால் வந்து இந்த ஸ்டுடியோ பைப் கிடச்சிருக்கும் பாருங்கள் பார்க்க முடியுமா இல்லை அவங்க சேட் பாக்ஸில் போட முடியுமா சேட் பாக்ஸில் போட முடியுமா சி இங்கே ஸ்டுடியோ பை காம்போசிஷன்ஸுக்குள்ளாலே தான் இது வந்து சேரும் ஓகே மீதி எங்கேயும் வராம நம்ம ஸ்மார்ட் கார்ட் ப்ரோ அந்த ப்ராடக்ட் ஓப்பன் அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டூடியோ பாய் அப்படின்னு ஒரு கேட்டகரியே இங்கே இருக்கும் எஸ் சொல்லணும் பார்க்க முடியுமா சேட் பாக்ஸில் போட முடியுமா இங்கே பாருங்கள் ஓகே இதுக்குள்ளாலே வந்த அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் சி பாருங்கள் இதுக்குள்ளாலே அப்படி மறுபடி டபுள் கிளிக் கொடுத்துடணும் பாருங்கள் டபுள் கிளிக் கொடுத்துட்டா இதே வந்து ப்ரிவியூவில் டவுன்லோட் ரொம்ப ஈஸி இதே வந்து டபுள் கிளிக் கொடுங்க என்ன உங்களுக்கு பிடிக்குது அது மட்டும் புரிய வச்சப்பறம் பார்த்தப்பறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன செஞ்சுக்கலாம் இதே வந்து என்ன செஞ்சினோம் சேம் காம்போசிஷன் நம்ம நம்ம வந்து ஒருத்தர் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரிதான் உங்களால் வந்து இதுக்குள்ளாலே என்ன செஞ்சுக்கலாம் ஆட் பண்ணலாம் பாருங்க இதுக்குள்ளாலே இந்த மாதிரி ஆட் பண்ணிய போதும் முடிஞ்சிருக்கும் பாருங்க இது இதுக்குள்ளாலே வந்துருச்சு தாங்க ரொம்ப ஈஸி புரியும் டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் டெக்ஸ்ட் மாத்துக்கலாம் டபுள் கிளிக் கொடுத்தா இந்த மன்னு போட்டு வச்சிருக்க இடத்துல உங்க நேம் உங்க ஸ்டுடியோ நேம் எல்லாம் போட்டுக்கலாம் ஓகே டபுள் கிளிக் கொடுத்தா ஒருத்தர் வந்து போட முடியும் பாருங்க டபுள் கிளிக் அல்லவங்க புரியுதா எந்த மாதிரி உங்களால் வந்து டவுன்லோட் எல்லாம் பண்ணலாம் ஓகே இது வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு தாக்கணும் ஏன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் பேக்ஸ் தான் இது வந்து ஸ்டுடியோ பை யூடியூப் பேக் டைட்டில் கிட் கண்டிப்பாக இதெல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் பேக்ஸ் தான் புரிஞ்சு வச்சுக்கே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் யார் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஒருத்தர் வந்து பழகிறதுக்கு முடியாது புரிஞ்சதா இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸி மெத்தடில் உங்களால் வந்து ரீசேஞ்ச் ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட அட்வான்டேஜ் மீதி சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து தலையை ஒட்டி ஓகே இதுக்குள்ளால ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் நீங்கள் போட்டு பா பார்த்துடுங்க ஓகே டைட்டில் கிட் இருக்கும் ஃபோட்டோ கம்போசர் இருக்கும் இதெல்லாமே நான் சொல்லி வச்சுருக்கோம் இது இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் இதுக்குள்ளால் இருக்கும் கண்டிப்பாக எல்லா கண்டென்ட்டும் புரிய வச்ச அப்புறம் பார்த்த அப்புறம் ப்ரிவியூ எல்லாம் அப்புறம் நீங்க தாராளமா போட்டு வேலை செஞ்சுக்கலாம் சரி நம்ம விஷயத்துல வந்துக்கலாம் இப்போக்கு வந்து நம்ம விஷயத்துல நேத்திக்கு நான் சொல்லி வச்சிருக்கோம் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷார்டட்ஸ் நீங்க புரிய வச்சிருக்கோம் இல்லையா நேத்திக்கு கூட நம்ம காமிச்சிருக்கோம் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாப் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இப்போ கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் முத முதல் ஒரு கிளிப் வந்து இம்போர்ட் கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னுடைய இடம் வந்து இங்கே எடுத்துக்கலாம் எக்ஸ்குள்ளாலே போய் அப்புறம் கண்டென்ட் குள்ளாலே போயிடுறோம் ஃபோட்டேஜ் குள்ளாலே போயிட்டுனா ஏகப்பட்ட இதுக்குள்ளாலே கண்டென்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும் ஓகே இது முதல்ல போட்டுக்கலாம் இப்போக்கி ஷார்ட்கட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இல்லையா நேற்று கூடி நம்ம ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் பழகி இருக்கும் ஆனால் அதோட சேர்த்து நம்ம இன்னைக்கு என்னென்னா நம்ம விஷயம் டூல் பாக்ஸும் ரைட் கிளிக் அதுக்குள்ள டைம் லைன்க்குள்ள ரைட் கிளிக்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் புரிய ஓகே நான் அப்புறம் ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் என்னால் முடிகிறது மாதிரி ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சுக்கலாம் நேற்று கூடி காமிச்சிருக்கோம் அதோட கண்டினியூட்டி பண்ணிக்கலாம் முதல்ல நமக்கு இன்னைக்கு என்ன விஷயம் இருக்கோ அது முடிச்சுக்க முடிச்சப்பறம் ஓகே சரி கே பாருங்க நான் என்ன செஞ்சிருக்கோம் இப்போ வந்து எந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இதுக்குள்ளாலே இம்போர்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க ஸ்கிப் ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டா என்ன ஆகுது இதுக்குள்ளாலே உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ஃப்ரேம்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இங்கேயே எடிட்டிங் எடிட்டிங்குமே முடிச்சுக்கலாம் பாருங்க ஓகே கொடுத்துட்டுனா என்னுடைய வீடியோ ஃபைல் ஒன் டூ ஃப்ரேம்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதெல்லாமே சேர்த்து வச்சு என்னுடைய கிளிப்ஸ் ரெடியா இருக்கு இங்கே புரியுதா இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் நேற்றுக்கு கிளாஸ்லாம் எடுத்திருக்கோம் இது இந்த விஷயம் பத்தி நான் எதுவும் பேசுறது இல்லை இப்போக்கு வந்து ஓகே இப்போக்கு வந்து போட்ட அப்புறம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இதுக்குள்ளாலே முதல் முதல்ல இன்சர்ட் பண்ணோம் கண்டிப்பா இதோட ஷார்ட் கட் கீ என்ன இருக்கும் நேற்றுக்கு நான் காமிச்சிருக்கோம் நம்ம கீபோர்டில் போயிடலாம் பழங்கு ஓன்போர்டு கீபோர்டு கீபோர்டுக்குள்ளால எடுத்துக்கலாம் கோமா பட்டன் புரியுதா பின்குள்ளாலே எது இருந்தாலும் அது வந்து நம்ம டைம் லைன்குள்ளாலே வந்து சேரணும் அப்படி இருந்தால் நீங்க கோமா பட்டன் கிளிக் கொடுத்துட்டுனா அது வந்து சேரும் புரிஞ்சுதா அல்லவுக்கோ சேட் பாக்ஸில் போட முடியுமா பதிலாக வந்து சேட் பாக்ஸில் போட முடியுமா இது வந்து கோமா என்ன ஆகும் உங்கள் ட்ராக் எந்த வித ட்ராக் நீங்கள் செலக்ட் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளாலே அது வந்து சேரும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இங்கே போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த விதம் மொத்தமாக ஒரு த்ரீ டு சிக்ஸ் கிளிப்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வீடியோ ட்ராக் ஜீரோக்குள்ளல போட்டுக்கலாம் எப்படி கோமா பட்டன் போட்டுக்கலாம் பாருங்கள் எத்தனை கிளிப் செலக்ட் பண்ணியிருக்கோம் அத்தனை கிளிப் இப்போ வந்து இதுக்குள்ள வந்துருச்சு ஓகே ஃபைன் இப்போ இதுக்குள்ள வந்துருச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம முதல்ல டூல் புரிய வச்சுக்கலாம் பாருங்க சின்ன அந்த டூல் பாக்ஸ் இன்பின் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு விஷயம் டூல் பாக்ஸ் ஆனால் அப்புறம் வந்து ரைட் கிளிக் அது முடிச்சப்புறம் மறுபடியும் கண்டினியூலி வந்து என்னால் முடிக்கிறது மாதிரி நான் ஷார்ட் கட்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அது மறுபடியும் காமிச்சுக்கலாம் ஓகே குட் ஓகே சரி இங்கே வந்துடுங்க இதுக்குள்ள பார்த்துட்டுனா முதல் முதல்ல நம்ம போட்டு வச்சிருக்க கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஓகே ஃபைன் இங்கே டூலில் பார்த்துட்டுனா முதல் முதல்ல ஒரு ஸ்னாப்பிங் டூல் இருக்கும் என்ன இருக்கும் பார்க்க முடியுமா ஜூம் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜோடே ஜூம் பார்க்க முடியுமா இதுதான் ஸ்னாப்பிங் இப்போக்கு வந்து ஒரு ப்ளூ ஹைலைட் இருக்கும் இது வந்து ப்ளூ ஹைலைட் ஆயிருந்தால் இது வந்து என்ன எனேபிள் பண்ணியிருக்கும் இப்போ வந்து ஆஃப் இப்போக்கு வந்து ஆஃப் தான் பாருங்க இப்போக்கு ஹைலைட் ஆகலை ப்ளூ லைன் வருது வரல அதுக்கு இப்போ தான் ப்ளூ லைன் ஆயிடுச்சு அப்போ தான் ஆன் ஆயிடுச்சு புரியுதா இதுதான் டிஃப்ரென்ஸ் புரிய வச்சுக்கோங்க ஆன் இது வந்து ஆஃப் இது வந்து ஆன் ஆஃப் ஆன் புரிஞ்சுதா இது வந்து ஸ்னாப்பிங் டூல் ஸ்னாப்பிங் டூல் அப்படின்னா என்னது முதல்ல புரிய வச்சுக்கலாம் இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகும் இது வந்து என்ன யூஸ் ஆகும் அது வந்து முதல்ல புரிய வச்சுக்கலாம் இப்போக்கு வந்து டைம் லைன்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டிருக்கோம் இல்லையா இதுக்குள்ளால கிளிப் போட்டிருக்கோம் நான் என்ன பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஃபார் த டைம் பீங் நான் வந்து இந்த ஸ்னாப்பிங் டூல் ஆஃப் பண்ணலாம் பாருங்க இப்போ ஆஃப் ஆயிடுச்சா சேட் பாக்ஸ்ல போட முடியுமா எஸ் சொன்னோம் வாய்ப் போட்டால் போதும் வாய் இல்லன்சுக்கு வந்து எஸ் புரியுதா வாய்ப் போட்டேன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லன்சுக்கு வந்து நான் காமிக்கிறது உங்களுக்கு வந்து வந்து சேருறது அந்த மாதிரி தான் என்ன என்னால் வந்து புரியும் புரியுதா சேட் பாக்ஸில் பதில் சொல்ல முடியுமா டைப் பண்ணியால் போதும் ஹலோ எங்கேட்டும் எத்தனை பேருக்கும் கண்டிப்பாக என்ன வந்து ஏகப்பட்ட டூல் பாக்ஸ் சம்மந்தமாக தான் நம்ம விஷயம் காமிக்க போகுது புரிய வைக்க போகுது ஓகே பாருங்க பெருசா பண்ணிக்கலாம் ஸ்னாப் டூல் ஆஃப் பண்ணியிருக்கும் இப்போக்கு பார்த்துட்டுனா கீழே ஒரு கிளிப் இருக்கும் ஆனால் பக்கத்தில் ஒரு கிளிப்பு அதோடைய பக்கத்தில் ஒரு கிளிப் இருக்கும் இல்லையா இந்த கிளிப்பு வந்து நான் மேலே ஏற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தள்ளி வைக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் புரியுதா இல்லைன்னுச்சுக்கு வந்து பாருங்கள் இது வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இந்த கிளிப் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படி எடுத்துக்கலாம் பட் எனக்கு வந்து இங்கே கேப் இருக்கணும் இல்லையா இல்லஞ்சுக்கு வந்து இதோட சேர்த்து வைக்கணும் இல்லையா இப்போக்கு என்ன ஆகுது இதோட சேர்த்து வைக்கும்போது இதுக்கு மேலே ஏறுது பார்க்க முடியுமா ஒருத்தர் வந்து தாராளமாக பார்த்துடுங்க என்ன நடக்குது இந்த கிளிப் வந்து எங்கேயும் நிப்பாட்டாமல் இது வந்து ஏறிடும் புரியுதா எதுவும் ஸ்டக் பண்ணாம அது வந்து அதுக்கு மேலே ஏறி இருக்கும் பட் நீங்கள் வந்து இதே வந்து என்ன செஞ்சிடணும் இந்த டூல் பாக்ஸ்க்குள்ளாலே ஒருத்தர் வந்து இந்த டூல் பாக்ஸ்க்குள்ளாலே பாருங்க இதே வந்து ஒருத்தர் வந்து இந்த டூல் பாக்ஸ்க்குள்ளாலே ஸ்னாப்பிங் ஆன் பண்ணிட்டுனா என்ன நடக்குது என்ன ஆகிடும் பாருங்க இந்த ஸ்னாப்பிங் டூல் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணி அப்புறம் இப்போக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க இந்த கிளிப் தள்ளி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு பிளாக் லைன் வருது பார்க்க முடியுமா ஒரு பிளாக் லைன் பாருங்க எஸ் வரணும் புரிய வைக்க முடியுமா பாருங்க இப்போக்கு வந்து தள்ளி வைக்கும் போது என்ன ஆகுது பக்கத்துல இருக்க கிளிப்பு கூட மேலே ஏறாமல் அதோட சேர்த்து கண்டிப்பா அந்த எட்ஜ்ல வந்து நிப்பாட்டும் ஆனால் அதோட சேர்த்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கும் ஒரு லைன் இந்த ரெட் லைன் இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு பிளாக் லைன் வந்துடும் பாருங்க பார்க்க முடியுமா இப்போ வந்துட்டு இருக்கும் பாருங்க ஒரு பிளாக் எப்படி உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் பி டு பீட் எடிட்டிங் எல்லாம் பண்ணலையா அப்படிக்கு தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும் எப்படின்னா ஒருத்தர் வந்து இது யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கும் நான் காமிச்சிக்கலாம் இது வந்து டெலிட் பண்ணி அப்புறம் நான் என்ன செஞ்சுக்கலாம் என்னுடைய பின்குள்ளாலே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளாலே நான் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு ஓடியோ அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே ஓடியோ சம்பந்தமாக வேலை செஞ்சு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஹைலைட் இல்லைன்னு வந்து டீசர் ஏதாவது பண்ணோம் அப்படி இருந்தால் பாருங்க எக்ஸ்குள்ளாலே போய் எங்கே எடுத்துக்கலாம் ஓடியோக்குள்ளாலே போய் வானே வானே நான் இந்த சாங் எடுத்துக்கலாம் ஃபார் த டைம் ஓகே ஃபார் த டைம் பிங் அந்த சாங் எடுத்துக்கிறோம் ஓகே கொடுத்துட்டேன் பின் வந்துருச்சு ஓகே சாரி அப்படி இது என்ன செஞ்சுக்கலாம் நான் என்னோடய டைம் லைனுக்குள்ள இன்சர்ட் கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்துரும் இந்த ஆடியோக்குள்ளாலே வந்துடணும் ஓகே நான் இங்கே இன்சர்ட் கொடுத்தேன்னா அது வந்துருச்சு ஓகே இதே வந்து நேற்றுக்கு நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து ஸ்டூரியா வந்து ஆகணும் அப்படி இருந்தால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அப்படின்னு கொடுத்தா மோனோ இல்லையா கண்டிப்பாக நம்ம நேற்றுக்கு கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ் பழகிதாகணும் இந்த கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ் கஸ்டமைசஸில் போய் எங்கே இருக்கோ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோ ஆனாலும் உங்களுக்கு காமிச்சிக்கலாம் இங்கே காப்பி டு ஃபைல் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதோட என்ன ஒரு ஷீட் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் காப்பி கடிச்சிடும் பாருங்கள் இதுதான் சாஃப்ட் காப்பி புரியுதா இந்த மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் என்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் அதோட கீபோர்ட் உடைய சாஃப்ட் காப்பி உங்களால் வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி வந்து சேரும் ஓகே இது வந்து பக்கத்துல வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு புரிய புரிய வைக்கிறதுக்கு நான் பக்கத்துல வச்சுக்கலாம் இல்லச்சு கூட நீங்க முன்னாடி வச்சுக்கலாம் நீங்கள் நம்ம வேலை போது ஓகே தான் இது வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து வந்து ஒரேளுக்கு கத்திக்க முடியல இல்லையா ரொம்ப நாளா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி அப்புறம் தான் உங்களை வந்து இந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் பழக முடியும் ஓகே அதுவும் வந்து அந்த ப்ரொடக்ட்லேயே தான் வேலை செய்யணும் அப்போதான் ஓகே சரி இதுக்குள்ள வந்த அப்புறம் இந்த மாதிரி கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ் காப்பி டூ ஃபைல் அப்படி கொடுத்தப்பறம் அதோட சாஃப்ட் காப்பி உங்களுக்கு கடிச்சிடுவோம் இதே வந்து பக்கத்துல போட்டு வச்சுக்கலாம் என்னுடைய செகண்ட் மண்டிய நான் போட்டு வச்சுருக்கோம் இப்போக்கு என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளாலே பாருங்க நான் ஒரு சாங் எடிட்டிங் பண்ண போறேன் ஒரு ஹைலைட் பண்ண போறேன் நான் என்ன விஷயம் காமிக்க போகுதுன்னா இந்த டூல் இல்லையா தாராளமாக நம்ம போட்டு வச்சிருக்க என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கும் அது வந்து ஒருத்தர் வேலை செய்யும் போது எந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணலாம் எப்படி அட்வான்டேஜாக இருக்கும் அதுதான் ப்ராக்டிக்கலி காமிக்க போகுது புரியுதா எஸ் சார் நோ என்னது சார் டெப்ட் புரியல குமார் வீடியோ சார் ஏதாவது கேட்குறதா சேட் பாக்ஸில் போட்டிருக்கோம் சரி நம்ம அதில் அப்புறமா பேசலாமே கொஸ்டின் புரியல சரி இங்க வந்து பாருங்க இதுக்குள்ள என்ன பண்ணிடனும் நான் ஆடியோ போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து சரி இந்த பத்தியை ஏதாவது எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போக்கு வந்து இந்த பீட்ல பாருங்க நான் இது வந்து கொஞ்சம் பிரேம் சா லோடி மேலே வச்சுக்கலாம் ஓகே தாங்க ஓடியும் பிக் வந்து என்ன ஆகுது இதுதான் பீட் நடிச்சுங்க இது இதுதான் பீட் நினச்சிடுங்க ஓகே இங்கே நம்ம வந்து பீட் மார்க் பண்ணோம் இந்த இடத்துல இது கிளிப் சேஞ்ச் ஆகணும் இல்லைன்னு வந்து ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லையா க்ரியேட்டிவ்லி வந்து வேலை செய்யும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போக்கு நான் என்ன காமிக்க போகுதுன்னா இந்த ஸ்னாப் டூல் இல்லையா இது வந்து எப்படி ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் புரியுதா டூல் பாக்ஸ் சம்மந்தமாக தான் பேசியிருக்கு பட் இது வந்து எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல ஸ்னாப் ஆஃப் பண்ணலாம் அப்புறம் ஸ்னாப் ஆன் பண்ணலாம் ஸ்னாப் ஆன் பண்ணி அப்புறம் இங்கே என்ன செஞ்சுக்கலான்னா இந்த ஆடியோ ட்ராக் உள்ளாலே ஒரு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணிட்டுனா என்ன ஆகுது பாருங்கள் பார்க்க முடியுமா எஸ் வரணும் இங்கே பாருங்கள் என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒரு மார்க்கர் கடிச்சிருக்கும் அதெல்லாம் உங்க பார்க்க முடியுமா எனக்கு வந்து ஒரு மார்க்கர் கடிச்சிருக்கும் இதோட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் என்னது பாருங்கள் மறுபடி இங்க இருக்கலாம் எப்படி கண்ட்ரோல் பிளஸ் ஸ்டார் பட்டன் போட்டுடுங்க புரியுதா இப்போ இங்க ஒரு மார்க்கர் வந்துடுச்சு ஓகே இப்ப இந்த மாதிரி நீங்க போட்டெல்லாம் வேலை செய்யும் தான் என்ன உங்களுக்கு வந்து இந்த மார்க்கர் இல்லையா இந்த மார்க்கர் போட்ட அப்புறம் இந்த ஸ்னாப் யூஸ் ஆகும் எப்படின்னா பாருங்க இப்போ அந்த இடத்துல கரெக்டாக வந்து எனக்கு வந்து இந்த கிளிப் வந்து ஏதாவது ஒரு கிளிப் வந்து அந்த பிளேஸ்ல வந்து உட்காரணும் இந்த இடத்துல தான் உட்காரணும் ஓகே ஒரு வேலை இங்கே எடுத்துக்கலாம் உட்காரணும் இல்லையா அப்படி எடுக்கலாம் இங்க அப்புறம் பாருங்க இது வந்து அந்த கிளிப் இங்க வந்துருச்சு நேத்து கூடி நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எல்லாம் போடும்போது உங்களுக்கு ஓடியோ இல்லாம பாருங்க இந்த கிளிப் வந்து இதுக்குள்ளால இன்செர்ட் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு வந்து இன்செர்ட் டு டைம் லைன் பார்க்க முடியுமா பாருங்க வித் கோமா கொடுக்கும் தான் இது வந்து என்ன ஆகுது ஓடியோ வீடியோ சேர்த்து உள்ளால வந்து ஒருத்தர் வந்து வீடியோ மட்டும் வந்து சேரணும் அப்படி இருந்தா ஆல்ட் பிளஸ் கோமா கொடுக்கணும் புரியுதா இது வந்து இதுக்குள்ளாலே நம்ம எந்த இடத்துல ஏன்னா வீடியோ மட்டும் வரணும் அப்படி இருந்தால் ஆல்ட் கோமா கொடுத்துடுங்க என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்லி அதுக்குள்ளாலே அந்த மார்க்கில் மார்க்கில் வந்து இந்த கிளிப் வந்து சேரும் ஓகே பட் இப்போக்கு வந்து பாருங்க நான் இந்த கிளிப் வந்து ட்ரிம் பண்ணும்போது இல்லை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அந்த ஸ்னாப் டூல் ஆன் இருக்குனாலே என்ன ஆகுது ஒரு பிளாக் லைன் பிளாக் லைன் வந்துருச்சிருக்கு புரியுதா ஒருத்தர் வந்து இது ஆஃப் பண்ணிட்டுனா உங்களுக்கு வராமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் அந்த மாதிரி எ எவ்வளோ வேணும் அந்த மாதிரி இது வந்து ஏற்றுக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோ வந்து கட் பண்ணலாம் புரியுதா ட்ரிப் பண்ணலாம் இந்த மாதிரி உனக்கு உங்களுக்கு வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும் புரியுதா டூல் ஆன் பண்ணிவிட்டுனா உங்களுக்கு அந்த இடத்துல சரியா அந்த இடத்துல வந்து அது வந்து சரியாக உட்கார வைக்க முடியும் பாருங்கள் ஸ்டிக் ஆகுதா புரியுதா அது வந்து ஒட்டிவிடும் புரியுதா அந்த மார்க்கில் வந்து ஒட்டிவிடும் அதுதான் இந்த டூல்டே அட்வான்டேஜ் புரிஞ்சதா இல்லாமல் இதே வந்து மல்டிபல் ட்ராக் ட்ராக்லாம் வேலை செய்யும் போது பாருங்க மல்டிபல் கிளிப் இருக்குல்ல இதுக்கு வந்து ஒரு மார்க்கர் போடணும் இப்போக்கு வந்து வீடியோ இப்போக்கு வந்து ஆடியோல தான் மார்க்கர் போட்டிருக்கும் அது எப்படி கண்ட்ரோல் பிளஸ் ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணி தான் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஒருத்தர் வந்து வீடியோக்குள்ளாலே மார்க் பண்ணோம் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல மீதி ஏதாவது இதோட காப்பி எஃபெக்ட்ஸ் ஏதாவது பண்ணோம் இங்கே இருந்து ஓகே அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து காப்பி எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் கண்ட்ரோல் சி பக்கத்தில் போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கண்ட்ரோல் வி கொடுத்துக்கலாம் காப்பி அடிச்சா இது வந்து என்னன்னா இங்கே ஏதாவது ஒரு இடத்துல பீட் இருக்கும் பாருங்க பஸ் ஓகே ஃபைன் இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடணும் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இது கிளிக் கொடுத்த அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கே எப்படி மார்க் பண்ணலாம் இது வந்து ஸ்டார் ஓன்லி நியூமரிக் கீபோர்டுக்குள்ளாலே ஒன் போர்ட் ஸ்கிரீன் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளால் வந்துட்டுன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும் இந்த ஸ்டார் பட்டன் இல்லையா நூரிக் பார்க்க முடியுமா இந்த ஸ்டார் பட்டன் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் கொடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து வீடியோக்குள்ளால் போயிடலாம் சரி இங்கே மார்க்கர் வரணும்னா இது வந்து ப்ரெஸ் பண்ணிட்டுனா என்ன ஆகும் வந்துடுச்சா பாருங்க எஸ் சொல்லணும் சேட் பாக்ஸில் போடுங்க இது வந்து மார்க்கர் பண்ணிக்கலாம் இது வந்து வீடியோ மார்க்கர் புரியுதா ஆனால் கீழே ஓடியோ வந்து சேரணும் அப்படி இருந்தால் ஆல்ட் பிடிச்சி தான் உங்களால் வந்து சாரி கண்ட்ரோல் பிடிச்சி தான் போடணும் புரியுதா ஆடியோக்கு வந்து மார்க்கர் போடணும்னா ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பிடிக்கணும் எந்த விதம் சி இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா கீபோர்டுக்குள்ள கண்ட்ரோல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கண்ட்ரோல் இது வந்து கண்ட்ரோல் பிடி பிடிச்ச அப்புறம் தான் உங்களால் வந்து என்ன செஞ்சிடணும் இது வந்து போட்ட அப்புறம் இந்த ஸ்டார் பட்டன் மறுபடியும் ஸ்டார் தான் ஓகே கொடுத்தா அது வந்து ஆடியோக்கு வந்து சேரும் எப்படி மார்க்கர் கொடுக்குறது அந்த ஸ்னாப் டூல் எப்படி வந்து வேலை செய்யுது எல்லாம் புரிஞ்சுதா கிளியர் ஆகிடுச்சா எல்லாம் கூட க்ளியர் க்ளியர் ஆகிடுச்சா ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகமாக பிரச்சனை இருக்கா சேட் பாக்ஸில் போட்டுடுங்க பதிலே சொல்லாமல் இருக்கு வாய் போட்டால் போதும் புரிஞ்சுன்னா எஸ் வாய் இல்லைன்னு சொல்லி வந்து புரியாமல் இருந்தால் ஏன் கொடுங்க நான் டூல் பாக்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சார் நான் பார்த்துட்டு தான் இருக்கு சேட் பாக்ஸில் யாரும் போடாமல் இருக்கு ஹலோ கேக்குதா என்னோட ஆடியோ உங்களுக்கும் ஹலோ எத்தனை இருக்கும் சார் எஸ் டைப் பண்றதுக்கும் தேவைப்படாது வை வை போட்டா போதும் நான் ஏதாவது உங்களுக்கு வந்து கேட்கும்போது போது என்னன்னா எனக்கு வந்து புரியணும் உங்களுக்கு வந்து புரிய வைக்க நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அந்த மாதிரி புரியணும் அதனாலதான் நான் வந்து மறுபடி மறுபடி கேட்குது மீதி எதுவும் நினைக்காதீங்க சார் ஓகே சரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆயிடலாம் இந்த டூல் பாக்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து பேசலாம் ஓகே ஒன்னு வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி ஒருத்தர் வந்து மார்க்கர் ஆட் பண்ணலாம் ஆடியோக்குள்ளாலேயும் வீடியோக்குள்ளாலேயும் எப்படி மார்க்கர் ஆட் பண்ணலாம் ஓகே இது முடிச்ச அப்புறம் நம்ம விஷயம் என்னன்னா ஸ்னாப் டூல் ஆன் பண்ணிட்டுனா ஒருத்தர் வந்து அந்த இடத்துல அந்த மார்க் எங்கே பண்ணியிருக்கோ அதுக்குள்ளாலே கரெக்டாக உட்கார வைக்கணும் அதுக்கு வந்து ஒட்டிடணும் இல்லையா அந்த மார்க்கருக்கு மேலே ஒட்டிடுணும் அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்னாப் டூல் ஆன் பண்ணி தான் வேலை செய்யணும் க்ளியர் நெக்ஸ்ட் வந்து நம்ம விஷயத்தில் வந்துடலாம் என்ன விஷயம் இருக்கும் பக்கத்தில் பார்த்துட்டுனா கிளிப் ஒன்று கொடுத்து வச்சிருக்கோம் மீதி இருக்க எல்லா ப்ராடக்டிலும் பார்த்துட்டுனா இந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு காமன் டூல் தான் ஒருத்தர் வந்து ட்ரிம் பண்ணோம் கிளிப் வந்து ட்ரிம் பண்ணோம் டைம் போட்டு அதுக்கு தான் இந்த கிளிப் டூல் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது வந்து பாருங்க ட்ரிம் பண்ணி அப்புறம் இங்கே போட்டுனோம் பாருங்க இது வந்து கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ணோம் அப்படி இருந்துலாம் ஓகே பட் இதே வந்து இதுக்கு வந்து ஷார்ட் என்னது கண்ட்ரோல் டீ பாருங்க இதுக்குள்ளாலே ஷார்ட் என்ன இருக்கும் ஒருத்தர் வந்து பழகலாம் புரியுதா இதுக்கு வந்து ஷார்ட் என்னது கண்ட்ரோல் டீ தான் புரிஞ்சுதா கண்ட்ரோல் டீ கொடுத்தா அந்த டூல் வந்து மாறிடும் பக்கத்தில் நீங்க பார்த்துட்டுனா ஸ்கேல் டூல் கொடுத்து வச்சிருக்கு அதோட ஷார்ட் வந்து கண்ட்ரோல் ஜே என்னது கண்ட்ரோல் ஜே பாருங்க இது கொடுத்துட்டுனா வித்தியாசம் என்ன இருக்குன்னா இப்போ வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு ப்ரீ வெட்டிங் அப்படின்னு ஷூட்ஸ் எடுக்கலாம் ஓகே பாருங்க இதுக்குள்ளால நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இது கொடுத்துக்கலாம் ஓகே இப்ப என்ன ஆகுது அந்த ப்ரீ வெட்டிங் கிளிப்ஸ் இதுக்குள்ளால வந்துடும் நான் என்ன காமிக்க போகுதுன்னா கிளிப் டூலும் ஸ்கேல் டூலும் எப்படி ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் ஸ்கேல் டூல் வந்து கண்ட்ரோல் ஜே கிளிப் டூல் வந்து கண்ட்ரோல் டி ஓகே ஷார்ட் கட்ஸ் புரிய வச்சுக்கோங்க ஓகே இதோடைய ஸ்கேல் டூல் என்னன்னா கிளிப் டூல் என்னன்னா நம்ம புரிய வச்சுக்கலாம் முதல்ல கிளிப் டூல் என்னது புரிய வச்சுக்கலாம் நான் முதல்ல காமிச்சிருக்கோம் இப்போ வந்து இந்த டூல் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணோம் பாருங்கள் இதுக்கு தான் நம்ம இதுக்குள்ளாலே இந்த டூல் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதே வந்து ஸ்கேல் டூல் பாத்துட்டு நான் எப்படி வேலை செய்வோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த கிளிப் ஒன்னு நான் அப்படியே தூக்கி இதுக்குள்ள ஆல்ட் பிடிச்ச அப்புறம் தூக்கி போட்டுக்கலாம் பாருங்க இதுக்கு மேலே வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இதுக்கு மேலே வச்சுக்கலாம் ஆனா இது கீழே இருக்க கிளிப்னா தள்ளி வச்சுக்கலாம் பாருங்க பாருங்க இதுக்கு மேலே நான் வச்சப்புறம் இந்த கிளிப் வந்து முதல்ல ப்ளே பண்ணலாம் எஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து கிளிப் என்ன ஆகுது ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போயிருக்கும் புரியுதா இது இந்த பார்த்துட்டுனா கண்ட்ரோல் ஆல் டேஸ் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து அதோட ஸ்கேல் டூரேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும் இங்கே என்ன நார்மல் செக்மெண்ட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் ஹண்ட்ரட் தான் இல்லையா புரியுதா நான் காமிக்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ஸ்கேல் டூல் நம்ம எப்போக்கு யூஸ் பண்ணலாம் இந்த கிளிப் டூல் எப்போக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே ஸ்கேல் டூல் வந்து யூஸ் பண்ணிட்டுனா என்ன விஷயம்னா இப்போ வந்து பாருங்கள் நான் இந்த கிளிப் மொத்தமாக வந்து ஒரு ஃபிஃப்டி ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த கிளிப் வந்து என்ன ஆயிடுச்சு ஸ்லோ மோஷன் ஆகிருக்கும் ஓகே ஒருத்தர் வந்து ஸ்லோ கொடுத்துருக்கும் இந்த கிளிப் ஓகே மீதி எந்த கிளிப் இருந்தாலும் விஷயம் ஆகாத சரி நான் இது மாற்றி அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்கா கிளிப் பார்க்கலாம் ஒரே இந்த கிளிப் வந்து பார்த்துக்கலாமே என்னது யா ஓடிட்டுருக்குமா யா ஃபைன் இப்போக்கு இங்கே தான் புரிய வைக்க முடியும் சரி இந்த கிளிப் எடுத்துக்கலாம் அந்த கிளிப் அப்புறம் இந்த கிளிப்னா இங்க போட்டுக்கலாம் ஆல்ட் கொடுத்துக்கலாம் ஓகே வந்து கொடுத்திருப்போம் இந்த கிளிப் வந்து பாருங்க இந்த கிளிப் வந்து கொஞ்சம் சொல்லி ஃபைன் இங்க உங்களால் வந்து பார்க்க முடியுமா கொஞ்சம் கூடி நான் வந்து டவுன் பண்ணலாம் இது வந்து இது வந்து ஃபைன் வந்து இந்த கிளிப் பாத்துட்டுனா என்ன ஆகுது அது வந்து நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் இல்லையா ஒருத்தர் வந்து பாத்துட்டுனா நார்மல் ஸ்பீடு தான் போயிட்டு இருக்கும் பாருங்க ஒரு நார்மல் ஸ்பீடு தான் போயிட்டு இருக்கும் பட் இதே வந்து நம்ம கிளிப் டூல் இல்லையா இதே வந்து கீழே பாருங்க கிளிப் டூல் எடுத்த அப்புறம் நம்ம ட்ரீம் பண்ணலாம் எதுக்கு நம்ம இங்கே இருந்து லேகிங் இருக்கக்கூடாது புரியுதா முதல் முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் நம்ம ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு உங்க வந்து தேவைப்படுது என்ன கிளிப் இருக்கும் அது மட்டும் நீங்க செலக்ட் பண்ணோம் எப்படி நீங்க முதல் முதல்ல கிளிப் டூல் எடுத்துருக்கோம் எடுத்த அப்புறம் அந்த கிளிப் வந்து என்ன செஞ்சிடும் நம்ம எங்கே இருந்து உங்களுக்கு வந்து அந்த கிளிப் வந்து முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அது வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா இதுக்கு தான் இந்த கிளிப் டூல் யூஸ் ஆகும் இல்லையா அப்புறம் வந்து எந்த கிளிப் எடுத்து தான் ஆகணும் புரியுதா இந்த கிளிப் வந்து இங்கே தான் இந்த இடத்துல முடியும் இல்லையா இல்லையா இது வரைக்கும் தான் அந்த கிளிப் டூல் என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து கிளிப் டூல் முதல்ல டூல் இல்லையா கண்ட்ரோல் டி கீபோர்ட் ஷார்ட் வந்து கண்ட்ரோல் டி போட்டப்பறம் நம்ம இந்த கிளிப் டூல் கிடச்சிருவோம் இந்த கிளிப் டூல் அப்படியே நம்ம அந்த கிளிப் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தான் இந்த கிளிப் டூல் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கோம் பட் அதோட சேர்த்து இதுக்குள்ளால போயிட்டுனா ஸ்கேல் டூல் வந்து கொடுப்போம் ஸ்கேல் டூடே டூலுடைய கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ் என்னது கண்ட்ரோல் ஜே புரிய வச்சுங்க கண்ட்ரோல் ஜே தான் கீபோர்ட் அதோட ஷார்ட் கட்ஸ் ஓகே கண்ட்ரோல் ஜே தான் ஓகே இது போட்ட அப்புறம் என்ன விஷயம் ஆகும் பாருங்க இப்போ வந்து எதுக்கு நான் ஸ்கேல் டூ எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த கிளிப்போட முதல் முதல் ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்லோவாக ஆகணும் ஓகே அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போய் அப்புறம் ஒரு டென் இல்லஞ்சுக்கு வந்து ஃபிஃப்டீன் இல்லைச்சுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃப்ரேம்ஸ் முன்னாடி போய் அப்புறம் ஃபாஸ்ட் ஆகிடணும் திடீர்னு ஆகிடணும் இல்லையா அப்புறம் வந்து மறுபடி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி அப்புறம் மறுபடி ஸ்லோ பண்ணும் அந்த மாதிரி நான் யோசிச்சுக்கலாம் நான் வந்து கிரியேஷன் பண்ணோம் அந்த மாதிரி கிரியேட்டிவ் ஏதாவது பண்ணோம் அப்போக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணலாம் புரியுதா நான் சொல்ல வர்ற எல்லாம் புரியுது அப்போக்கு வந்து பாருங்க இதே வந்து பார்த்துட்டுனா நான் முதல்ல முதல்ல இது மொத்தமாக இந்த கிளிப் வந்து இது வந்து நார்மல் தான் இருக்கும் பாருங்க பாருங்க நார்மல் ஸ்பீட் எப்படி ஓடிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் ஓகே நார்மல் ஸ்பீடு தான் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்துக்கலாம் கண்ட்ரோல் ஆல் டேஸ்ட் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து அதோட ஸ்கேல் டூரேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பாருங்க இதுதான் நான் காமிக்க போகுது பட் இதுக்குள்ளால வந்து ப்ராக்டிகலி பார்த்துட்டுனா என்ன ஸ்பீடு இருக்கும் நார்மல் ஸ்பீடு தான் இப்ப இருக்கும் பாருங்க இதுக்குள்ளால வந்துட்டு நார்மல் ஸ்பீடு தான் இருக்கும் ஹண்ட்ரட் தான் இருக்கும் இல்லையா இப்ப நான் என்ன பண்ண போறேன் என்ன பாருங்க கொஞ்சம் இந்த மொத்தமாக இது வந்து நான் ஸ்லோ பண்ணலாம் முதல் முதல்ல கண்ட்ரோல் ஆல் டேஸ்ட் கொடுத்தப்பறம் என்ன பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் இங்கே எப்படி ஓகே ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு இப்போ இந்த கிளிப் வந்து பாருங்க என்னோட இது ஓனா இருக்கும் போது தான் பாருங்க இது வந்து இங்கே வந்தது இந்த இடத்துல தான் வரணும் புரியுதா இப்போ வந்து ஓன் இருக்குது இருக்கு தான் பிளாக் லைன் வருது பார்க்க முடியுமா இந்த பிளாக் லைன் சரியாக இந்த இடத்துல இந்த மார்க்கர்ல வந்து ஒட்டிவிடும் அது ஓகே இது வந்து இந்த இடத்துல ஆயிடுச்சு இதே வந்து இங்க இருந்து ஃபாஸ்ட் பண்ணோம் அப்படி நினைச்சிடு இங்க ஃபாஸ்ட் பண்ணோம் ஆனா அப்புறம் வந்து இங்க இருந்து ஃபாஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணோம் அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம நினைக்கிறது அந்த மாதிரி ஓகே இது வந்து பண்ணிதாகணும் இந்த கிளிப் வந்து செஞ்சுதாகணும் அப்படி இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதுக்குள்ள கொடுத்து வச்சிருக்க ஸ்கேல் டூல் கண்ட்ரோல் ஜே அதுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கணும் இது வரைக்கும் இது வந்து ஸ்லோ ஆகலாம் ஸ்லோ ஆகணும்னா என்ன பண்ணிக்கலாம் இது வந்து கட் கொடுத்துக்கலாம் பாருங்க இங்கே கட் கொடுத்துக்கலாம் இது வரைக்கும் ஸ்லோ இருக்கா போதும் அப்புறம் வந்து இந்த இடம் இல்லையா இது வந்து டிபெண்டிங் ஆன் யுவர் ஆடியோ இல்லைன்னு வந்து பீட் ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்ன ஆயிடுச்சு இது வரைக்கும் ஸ்லோ ஸ்லோவாயிருக்கும் இந்த கிளிப் வந்து இந்த இடத்துல பார்த்துட்டுனா இது வந்து ஃபிஃப்டியாக இருக்கும் ஆனால் இந்த பக்கத்தில் பார்க்க முடியுமா இதோட வேவ் ஃபார்ம் நான் வந்து பிக் வந்து ஆஃப் பண்ணலாம் for the time being உங்களுக்கு எதுவும் எனக்கு வந்து தேவைப்படாது நான் நானு போட்டுக்கலாம் ஓகே இப்போக்கு வந்து பக்கத்துல கிளிப் இருக்கும் ஃபிஃப்டி தான் இல்லையா அதோட சேர்த்து தான் அந்த கிளிப் இருக்கு நான் அந்த ஸ்கேல் டூல் புடிச்ச அப்புறம் நான் என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க இது வந்து கம் மேக்ஸிமம் வந்து ட்ரிம் பண்ணி சின்னது பண்ணியிருக்கோம் பாருங்க இப்போக்கு வந்து சின்னது பண்ணியிருக்கோம் ஆனால் ஆனா அதோட ஸ்பீடு பாருங்க

இந்த கிளிப் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் இந்த ஸ்கேல் டூல் கொடுத்து வச்சுருக்கோம் பட் எடிட்டிங் பண்ணும்போது அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் புரிஞ்சதாகணும் இப்போ வந்து கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கலாம் எதுக்குன்னா இப்போ வந்து இந்த இடம் இல்லையா ஃபர் முதல் முதல்ல இருக்குது இது ஸ்லோ கண்டிப்பாக அப்புறம் இருக்கு கிளிப்பு இந்த கிளிப்பும் ஸ்லோ தான் பட் இங்கே இருந்து இங்கே இருந்து தான் மறுபடி ஸ்லோ ஆகணும் இல்லையா அது இருந்துக்கலாம் புரியுதா இந்த இடத்துல தான் மறுபடி ஸ்லோ ஆகணும் அப்படி இருந்தால் மறுபடியும் என்ன செஞ்சிடணும் இங்கேயும் கட் பண்ணலாம் புரிஞ்சுதா ஆனால் மீதி இருக்க இந்த கிளிப் இல்லையா சென்டர் கிளிப் வந்து ஃபாஸ்ட் ஆகணும் இல்லையா நம்ம விஷயம் அதுதான் எப்படி பண்ணிக்கலாம் அப்போதான் உங்களுக்கு வந்து ஸ்கேல் டூர் அப்படியே தூக்கி இதுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க ட்ராக் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா எவ்வளோ ஈஸியா இருக்கும் அதோட சேர்த்து முன்னாடி இருக்க கிளிப்பும் பின்னாடி இருக்க கிளிப்பும் வந்துடும் புரிஞ்சுதா பாருங்க இது வந்து ஃபாஸ்ட் ஆயிடுச்சு மீதி ரெண்டு இடம் இல்லையா அது வந்து ஸ்லோவாக இருக்கும் புரிஞ்சுதா இது மட்டும் ஃபாஸ்ட் பாருங்க பார்க்க முடியுமா இது வந்து பீட்ல எடுத்துக்கலாம் இது வந்து எங்கே வைக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க எந்த பீட்ல இருந்தாலும் அது வந்து புரியுதா இதுக்கு தான் இந்த கிளிப் அப்புறம் ஸ்கேல் டூல் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் புரிஞ்சுதா மறுபடியும் இது வந்து ட்ரிம் பண்ணுவோம் இல்லைன்னு வந்து இது வந்து இதுக்குள்ளாலே பாருங்க இது வந்து நம்ம ஏத்திட்டுனா இப்போ வந்து கிளிப் மாறாமல் பாருங்க சாரி இந்த டூல் மாறாமல் நம்ம வந்து இது இந்த கிளிப் வந்து ஏறிட்டுனா என்ன ஆகும் மறுபடியும் ஸ்லோ ஆகிடும் புரியுதா இப்போ வந்து ஃபிஃப்டி தான் உங்களை வந்து பார்க்க முடியுமா இது வந்து இங்கே ஃபிஃப்டி தான் இருக்கும் மறுபடியும் இந்த கிளிப் டூல் எடுக்காமல் ஸ்கேல் டூலே வச்சு நான் இந்த கிளிப் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிடுது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த இந்த இடத்துல தான் பீட் வருது இல்லையா இது வரைக்கும் இருந்து தாகணும் அப்படி இருந்து நீங்கள் என்ன செஞ்சுடனா இது வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டுனா என்ன ஆகுது அதோட ஸ்பீடு மறுபடி வந்து ஃபிஃப்டிலேருந்து கீழே வந்துடும் புரியுதா இதே தான் நீங்கள் புரிய வச்சப்பறோம் பாருங்க அப்படி இல்லாமல் அந்த ஸ்பீடு வந்து ஃபிஃப்டி தான் இருக்கணும் கிளிப் மட்டும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படி இருந்தால் மறுபடியும் நீங்கள் கிளிப் டூல் எடுத்தது எடுத்ததாகணும் அதுக்கு வந்து ஷார்ட் கட் என்னது கண்ட்ரோல் டீ தான் அதோட ஷார்ட்கட் அது கொடுத்துனா உங்களுக்கு வந்து கிளிப் டூல் வந்து சேரும் புரியுதா இதே போட்ட அப்புறம் நீங்கள் தாராளமாக எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் புரியுதா ஏன்னா அது அந்த கிளிப்புக்குள்ளால எடு இருக்குது கிளிப்ஸ் இருக்குது புரியுதா இப்போ வந்து தான் சரியாயிடுச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுதா ஓரளவுக்கு எல்லாவுக்கும் புரிஞ்சுதா பாருங்க கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கலாம் ஆனால் இதே வந்து

எதுவும் பண்ணாம பாருங்க இங்கே நம்ம எடுத்துக்கலாம் புரியுதா மூவ் பண்ணிக்கலாம் மவுஸ் ஓவரில் நம்ம மூவ் பண்ண முடியும் இந்த மார்க்கர் எந்த இடத்துல வரணும் அந்த இடத்துல போட்டுக்கலாம் புரியுதா ரொம்ப ஈஸி ஆனால் இந்த மார்க்கருக்கு வந்து டபுள் கிளிக் கொடுத்தப்பறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் அதுக்குள்ளால போட்டு வச்சுக்கலாம் அந்த மார்க்கர் வந்து என்ன இதுக்காக போட்டிருக்கும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிளிப் போடணுமா அல்லைன்னு வச்சுக்கி வந்து பீட் இருக்கும் எது இருந்தாலும் பீட் ஒன் டூ த்ரீ போட்டுக்கலாம் க்ளோஸ் அப் போட்டுக்கலாம் இங்கே வந்து க்ளோஸ் அப் போடணும் அப்படி இருந்தால் க்ளோஸ் அப் போட்டுக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கி வந்து கார் பாஸிங் ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த மார்க்கரை வந்து ஹைலைட் பண்ணி அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து கார் டேஷிங் கார் ட்ரிப்டிங் அப்படி கொடுத்துருங்க ஓகே ஏதாவது ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மாதிரி ட்ரிப்டிங் கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து எந்த வித கலர் வேணும் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கொடுத்துக்கலாம் பாருங்க இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம மவுஸ் ஓவர் வந்துட்டுனா அது வந்து காமிச்சிடும் புரியுதா அதை என்ன சொல்ல வர்றே அந்த விஷயம் அந்த மார்க்கர் என்ன சொல்ல வர்றே உங்களுக்கு இங்கேயே உங்களை வந்து புரிய வச்சுக்கலாம் இந்த மாதிரி மார்க்கர் நீங்கள் போட்டு வேலை செஞ்சுக்கலாம் வித் டூல் கிளிப் அண்ட் ஸ்கேல் டூல் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பீச் யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்கேல் டூலும் ஸ்கிப் டூலும் ஸ்கேல் ஸ்கே அப்புறம் நம்ம இந்த டூல் என்ன டூலு முதலில் வச்சிருக்கலையே நம்ம ஸ்னாப் டூல் புரிஞ்சுதா இது எல்லாமே யூஸ் ஆகும் புரிஞ்சுதா இது எல்லாமே வந்து கிளிப் டு கிளிப் பீட் டு பீட் எல்லாம் எடிட்டிங் செய்யும் போது மார்க்கர் எல்லாம் போட்டு வேலை செய்யும் செய்யும் போது தான் மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ்ஃபுல் ஆகும் ஓகே எல்லாவுக்கும் புரிஞ்சுதா கிளியர் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் விஷயத்துல போயிடலாம் பக்கத்துல போயிட்டுனா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்து வச்சிருக்குன்னா கண்ட்ரோல் ஆல்ட் சீக் ஒரு கிளிப் டூல் கொடுத்து வச்சுருக்கோம் இது எதுக்காகனா உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம் இப்போ அது விஷயம் வந்து நார்மல் எடிட்டிங்கில் நம்ம எல்லாம் பண்ணும்போது பாருங்கள் இது வந்து டெலிட் டைம் லைன் கொடுத்துக்கலாம் ட்ராக் இப்போ நார்மலி வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒருத்தர் வந்து இதுக்குள்ளால் எல்லாம் எடிட்டிங் செய்யும்போது போது இதுக்குள்ளால் நான் கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இதுக்குள்ளால் நார்மல் கிளிப் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் இருக்கு கிளிப்ஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம் வீடியோ ஜீரோ ட்ரெக் குள்ளால கோமா கொடுத்துட்டு ஓகே என்ன ஆயிடுச்சு அந்த கிளிப் இங்கே வந்துருச்சு ஓகே ஃபைன் இப்பைக்கு என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் வந்து பார்க்க முடியும் நான் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முதல்ல ஃபார் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே ஒருத்தர் வந்து நார்மல் எடிட்டிங் எல்லாம் செஞ்சுட்டு இந்த டூல்ஸ்ல முதல் முதல் டூல் இல்லையா இந்த முதல் முதல் டூல் எடுத்துக்கலாம் இது வந்து எடிட்டிங் மோட் இந்த டூல்ஸ் இல்லையா அது என்னதான் ஒருத்தர் வந்து டைம்லைனில் எப்படி எடிட்டிங் செய்யணும் அது வந்து எப்படி வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இல்லைன்னுட்டு வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும் அது பார்த்துக்கலாம் இதெல்லாமே மோட் ஆஃப் இன்செட்டிங்காக இருக்கும் மோட் ஆஃப் ஒர்க்கிங் வித் கிளிப்ஸ் தான் மோட் ஆஃப் ஒர்க்கிங் கிளிப்ஸ்னால் இந்த போட்டு வச்சுருக்க பின்குள்ள போட்டு வச்சிருக்க கிளிப்ஸ் வந்து எப்படி நம்ம டைம் லைன் வேலை செய்யணும் வேலை செய்யணுன்னா அந்த மாதிரி வேலை அது வந்து எப்படி பிஹேவ் பண்ணோம் புரிச்சதா நான் சொல்ல வர்ற புரியுதா இப்போக்கு வந்து இந்த கிளிப்புக்கு மேலே நான் மீதி ஏதாவது ஒரு கிளிப் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம் என்ன ஆகுது இங்கே வந்துடும் லெட் இட் பி ஹியர் அப்படி ஆயிடுச்சு ஓகே இதே வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே க்ளோஸ்னால் கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இதே வந்து நான் கொலாப்ஸ் பண்ணி இது வந்து என்ன செஞ்சுக்கலாம் பாருங்கள் இது அப்படியே நான் தூக்கி இதுக்குள்ளாலே போட்டுக்கலாம் வந்துடுச்சா பாருங்கள் இதுக்குள்ளாலே வந்துடுச்சு என்ன பட் பார்க்க முடியுமா இந்த கிளிப் வந்து இதுக்கு மேலே வந்துடுச்சு அப்படியே வந்துடுவோம் இல்லையா எந்த இடத்துல அது நீங்கள் ட்ராகன் ட்ராப் பண்ணிவிடுவோம் அந்த இடத்துல வந்துடும் நார்மல் எடிட்டிங் மோடு தான் இது இல்லையா இது வந்து நார்மல் எடிட்டிங் மோடு தான் இதுக்குள்ளாலே வந்துருச்சு உங்களால் வந்து பார்க்க முடியும் எங்கேயே ஏலேரு தான் வந்துருச்சு பாருங்கள் தான் வந்துருச்சு ஒரே விஷயம் மறுபடியும் நான் இது வந்து டெலீட் பண்ணிக்கலாம் இப்போ கூடி மறுபடியும் நான் என்ன செஞ்சில இது வந்து கொலாப்ஸ் பண்ணோம் முதல்ல கொலாப்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் இந்த மோடு உங்களுக்கு வந்து புரிய புரிய வைக்க முடியும் பாருங்கள் இந்த கிளிப் வந்து அப்படியே நான் தூக்கி இதுக்கு மேலே போட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப பெருசா இருக்கும் இருக்கட்டுமே போட்டுட்டே என்ன ஆயிடுச்சு இப்போ வந்து பாருங்க இதுக்கு மேல வந்துருச்சா பண்ணும்போது என்ன ஆகுது அதுக்குள்ளால ஏ லேயர்ல தான் இது வந்துரும் என்ன ஏ லேயர்ல இருக்கும் தான் வந்துடும் இது வந்து பி லேயர்ல போயிருக்கும் ஏன்னா நீங்க எந்த இடத்துல போடணும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்லி இடம் எங்கே இருக்கும் அதுக்குள்ளால இது வந்து சேரும் எது இந்த கிளிப் வந்து அதுக்குள்ளாலே உட்கார வைக்கும் இப்போக்கு மேல இல்ல பி லேயர்ல தான் இடம் இருக்கும் மறுபடியும் நான் காமிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் இது வந்து கீழே வச்சுக்கலாம் லெட் இட் பி ஹியர் புரியுதா இது வந்து கீழே வந்துடுச்சு மறுபடியும் நான் ஒரு கிளிப் எடுத்து இது வந்து எக்ஸ்பென்ட் குலாப்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி இருக்கட்டும் இதுக்கு மேலே வந்து இந்த வீணை இல்லையா இது வந்து டூல் நான் இதுக்கு மேலே போட்டுக்கலாம் இப்போ என்ன ஆகும் இப்போ என்ன ஆயிடுச்சு இதுவும் வந்து அந்த மாதிரி தான் டிராகன் ட்ராப் பண்ணியாச்சு பட் இதுக்கு வராமல் இதில் வந்துருச்சு என்னன்னா நம்ம அந்த மோடுல பாத்துட்டுனா இந்த மோடு முதல்ல மோடு என்ன மோடு இருக்கும் கிளிப் மோடு தான் புரியுதா இந்த கிளிப் மோடு எடுத்துட்டுனா என்ன நடக்குதுன்னா உங்க லேயர் எப்படி நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து பி லேயர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஏ லேயர் செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த கிளிப் வந்து டிராகன் டிராப் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஏ லேயர்ல போட்டுட்டுனா அதுதான் முதல்ல காமிச்சிடும் புரியுதா அந்த கிளிப் தான் ஏ லேயர்னா உங்களுக்கு புரியும் லேயர் பி லேயர்னா பேக்ரவுண்ட் லேயர் ஓகே ஒருத்தர் வந்து வேலை செய்யும் போது இந்த மாதிரி மல்டிபிள் கிளிப் எடுத்த எல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க ஏ லேயர்ல இருந்தா இதுதான் வந்து சேரும் ஓகே பி லேயர்ல போட்டுன்னா கண்டிப்பா இது வந்து பி லேயர்ல போட்டுன்னா உங்களுக்கு வந்து வராது புரிஞ்சுதா ஆனால் நம்ம இதுக்குள்ளாலே இந்த மோட்ல எடுத்துட்டோம்னா எந்த இடத்துல கிளிப் வந்து லேயர் இருக்கலாம் அந்த லேயர் வந்து ஃப்ரீயா இருந்தா அதுக்குள்ளாலே அந்த கிளிப் போயிடும் புரியுதா அதுக்கு தான் இந்த மோடு நம்ம வந்து காமன்லி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா ஒருத்தர் வந்து இந்த கிளிப் இங்கே இருக்கட்டும் மல்டி நம்ம வந்து எதாவது உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்போ தான் இது வந்து தேவைப்படும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்து இதுக்கு மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ்லி ஏதாவது செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளால் போயிட்டுனா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பிளெண்டிங் இதுக்கு சம்பந்தமாக இந்த கிளிப் எஃபெக்ட் சம்பந்தமாக பேசிட்டா அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த டூல் கண்டிப்பா எந்த டூல் வந்து முதல்ல மோட் எடிட்டிங் மோடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இந்த மோட் பார்க்க முடியுமா இதுக்கு தான் இது யூஸ் இருக்கும் எந்த ட்ராக்கில் வீடியோ ஜீரோ ட்ராக் இருக்கலாம் அந்த ட்ராக்குள்ள ஏ இலஞ்சுக்கு பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இல்லையா எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி இது வந்து குலாப்ஸ் ஆயிருக்கும் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் பண்ணி அப்புறம் ஒருத்தர் வந்து ஏ லேயர்லும் பி லேயர்லும் வேலை செய்யும் போது ஒருத்தர் வந்து எந்த கிளிப் டிராகன் ட்ராக் பண்ணி எந்த லேயர்ல போட்டிருக்கோ அந்த மாதிரி தாராளமாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சேரும் புரியுதா அவுட்புட்ல வந்து சேரும் அதுக்கு தான் இந்த கிளிப் மோடு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் கிளிப் மோட் ஆஃப் எடிட்டிங் ஓகே பக்கத்துல பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து ஃபுல் மோட் கொடுத்து வச்சிருக்கோம் ஃபுல் மோடு என்னன்னா இப்போ வந்து பாருங்க நான் ஃபுல் மோட் பண்ணியிருக்கோம் இதே வந்து இப்படிமே இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து இதுக்குள்ளால மீன்குள்ளாலே அப்புறம் நான் ப்ரீ வெட்டிங் கிளிப்ஸ்ல வந்துடலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா இப்போ வந்து இந்த கிளிப் வந்து மொத்தமாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் டிராகன் ட்ராப் பண்ணிட்டுனா இதே வந்து எந்த லேயர்ல இருந்தாலும் பாருங்க இது வந்து எந்த லேயர்ல இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து எந்த இடத்துல அந்த கிளிப் வந்து உட்கார முடியும் பாருங்க ஃபுல்லா வந்து பார்க்க முடியுமா பிஹேவ் பண்ணுற மீதி எங்கேயும் அது வந்து உட்கார முடியல ஏன்னா இடம் கிடைக்கிறது இல்லையா புரியுதா அந்த இடம் கிடைச்சாதான் அது வந்து சரியா அந்த இடத்துல உட்கார வைக்க முடியும் பாருங்க மறுபடியும் நான் இதை கொலாப்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் இதுக்கு மேலே எங்கேயும் அது வராமல் இருக்கும் ஒருத்தர் வந்து கிளிப் பாருங்க இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்க முடியும் இதுக்குள்ளாலேயும் வரல ஏன்னா இது வந்து பெருசாக இருக்க கிளிப்பு லாங் டியூரேஷன் கிளிப்பாக இருக்கும் அது வந்து சரியாக அந்த இடத்துல உட்காரணும்னா கீழே எழுந்துச்சுக்கு மேலே அதுக்கு வந்து இடம் கிடச்சதாகணும் அப்போ தான் அது வந்து சரியாக உட்கார வைக்க முடியும் புரியுதா எல்லாவுக்கும் புரியுதா பாருங்கள் இதுக்குள்ளால போட்ட அப்புறம் இது எங்கே வந்து சேரும் இது வந்து தாராளமாக அப்போக்கு வந்து போட்டப்புறம் பாருங்கள் இங்கே வராது ஏன்னா பி லேரில் தான் அது இருக்கும் பாருங்கள் புரியுதா எந்த இடத்துல இடம் அதிகமாக இருக்கும் அதுக்குள்ளாலே இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ராகன் ட்ராப் பண்ணி அந்த இடத்துல போய்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் உங்களால் வந்து புரிய வைக்க முடியும் ஒருத்தர் வந்து ஏ டு ஏ ட்ராக்லலாம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லே ஆகாது புரியுதா அதுக்கு தான் இது கொடுத்து வச்சுருக்கோம் இது வந்து இந்த மாதிரி இந்த டூல் வேலை செஞ்சிடும் ஓகே பக்கத்துல பார்த்தோம் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்சர்ட் மோடுன்னு இருக்கும் கண்டிப்பாக இது வந்து இன்சர்ட் மோடு தான் இதில் என்ன செஞ்சிருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினைச்சிடுங்க நான் இந்த கிளிப் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லி பாருங்க இங்கே நான் இது போட்ட அப்புறம் கொஞ்சம் இந்த கிளிப் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் இன்சர்ட் மோடில் என்னன்னா நான் பின்குள்ளாலே பின்குள்ளால இருந்து ஏதாவது ஒரு கிளிப் இந்த கிளிப் அப்படியே எடுத்துக்கலாம் இது அப்படியே தூக்கி போட்டு இதுக்குள்ளால போட்டுட்டுனா இன்சர்ட் மோடில் என்ன ஆகும்னா மீதி இருக்க அதுக்கு பின்னாடி இருக்க கிளிப் எல்லாமே அது தள்ளி வச்சுக்கணும் புரியுதா ஓடியோ இருக்கலாம் வீடியோ ஒருத்தர் வந்து ஓடியோ லாக் பண்ணிட்டுனா ஆகாது பாருங்கள் இது வந்து ஆடியோ லாக் பண்ணிக்கலாம் இது மாதிரி பாருங்கள் ஓகே இதுதான் ஆடியோ ஓடியோ ஓகே இது வந்து ஆடியோ தான் இப்போ என்ன செஞ்சுங்க மறுபடியும் நான் ஏதாவது கிளிப்பிங் இங்கே பிடிச்சிருந்தால் நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அது மறுபடியும் இங்கே இன்செர்ட் மோட்ல என்ன நடக்குது மீதி கிளிப் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்லி அது தள்ளி வச்சிடும் பாருங்கள் புரியுது இதுக்கு தான் இன்ஸ்டூல் அது வந்து எந்த லேயரில் இருக்கட்டுமே பிரச்சனை ஆகாது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் கொலாப்ஸ் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும் பிரச்சனை ஆகாது இது எல்லாமே தள்ளி வைக்கணும் அப்படி இருந்தால் பாருங்கள் இல்லைன்னு வந்து பாருங்கள் இது நான் நானே இங்கே மேனுவலி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சி ஓகே செஞ்ச அப்புறம் இதுக்குள்ளே இந்த கிளிப் வந்து இங்கே கொஞ்சம் நான் முன்னாடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஓகே இது வந்து இந்த இடத்துல வந்து சேரணும் எந்த இடத்துல நாம் போட்டு வச்சுருக்கல ப்ளே ஹெட் இந்த இடத்துல நான் என்னோட பெருசாக இல்லையா அது வந்து அப்படியே டிராக் பண்ணிக்கலாம் இன்சர்ட் மோட் இன்சர்ட் மோட் ஒன்று இருந்தால் என்ன ஆகும் அது அப்படியே இதுக்குள்ளால வந்துடும் ஆனால் மீதி இருக்க கிளிப் அப்படியே தள்ளிடும் இதுக்கு தான் இந்த இன்சர்ட் மோட் யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதா தள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த இன்சர்ட் மோட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்துல பார்த்துட்டுனா ஓவர் ரைட் மோடுன்னு இருக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ணுனா பாருங்க இப்போக்கு வந்து இதுக்குள்ளாலே ஏகப்பட்ட எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆனால் இதுக்குள்ளாலே இந்த கிளிப்புக்குள்ளாலே நம்ம மீதி ஏதாவது ஒரு கிளிப் போடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஓவரைட் பண்ணிக்கலாம் புரியுதா இதுக்குள்ளாலே ஆட்டோமேட்டிக்லி அங்கே இருந்து அது வந்துடும் புரியுதா இதுக்கு தான் இது கொடுத்து வச்சிருக்கோம் எந்த மோடு நம்ம வந்து ஓவர் ரைட் மோடு எடிட்டிங் மோடு கொடுத்து வச்சுருக்கு புரியுதா கண்டிப்பா நீங்க பழகிதாகணும் மெஜர் வந்து மேஜர் இந்த மோடு தான் யூஸ் ஆகும் இன்செர்ட் ஏன்னா ஏகப்பட்ட முன்னாடி பின்னாடி கிளிப்ஸ் இருக்கலாம் ஆடியோ கிளிப் இருக்கலாம் எது இருந்தாலும் அதெல்லாமே தள்ளி வச்சப்புறம் அந்த இடத்துல இந்த கிளிப் வந்து உட்காரணும் அப்படி இருந்தால் நீங்க இன்செர்ட் மோடு தான் உங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுதா அல்லவங்க புரிஞ்சுதா ஏதாவது டவுட் ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்தா இப்போக்கே கூடி கேட்கலாம் நம்ம மறுபடியும் காமிச்சுலாம் விஷயம் ஆகாது பட் கண்டிப்பா நீங்க பழகிதாகணும் ஆகணும் சார் பிராக்டிஸ் தான் உங்களால வந்து தாராளமாக கத்திக்க வைக்க முடியும் சார் ஏதாவது சந்தேகமாக பிரச்சனை இருக்கா போயிடலாமா இது வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் தான் எடிட்டிங் மோட் டைம்லைன் மோட்ஸ் ஓகே புரியுதா சேட் பாக்ஸில் போட முடியுமா பதிலாக வந்து போட முடியுமா எப்படி யாரும் போடுறது இல்லை எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா கிளியர் ஆகிடுச்சா எஸ் ஒரு நோ சீக்கிரம் சீக்கிரம் போட்டுடுங்க அப்படின்னு நம்ம நோ எஸ் கண்டிப்பா எஸ் குட் குட் கண்டிப்பா உங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து தேவைப்படாது உங்களுக்கு வந்து இன்செட் மோட் தான் மேக்ஸிமம் யூஸ் இருக்கும் ஓகே சரி நம்ம விஷயத்துல வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டுனா ஏரோ டூல் கண்டிப்பாக ஏரோ டூல் வந்து நம்ம செலக்டன் பண்ணுறதுக்கு தான் ஏரோ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஒரு கிளிப் வந்து தூக்கி முன்னாடி பின்னாடி எல்லாம் போடணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஏரோ டூலே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பக்கத்துல ரோலிங் டூல்னு கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து ரோலிங் டூல் என்னன்னு காமிச்சிக்கலாம் காமிச்சுக்கலாம் இப்போ வந்து ரோலிங் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாம் அந்த கிளிப் எல்லாமே நான் இங்கே இருந்து தூக்கிக்கலாம் நம்ம ட்ரக்குள்ளே ரோலிங் டூல் எப்படி யூஸ் பண்ணலாம் லெட்ஸ் see என்னுடைய க்ளிப்ஸ் எல்லாம் நான் இங்கே முதல் முதல்ல ப்ரீ வெட்டிங் எடுத்துக்கலாம் அது வந்து எந்த இடத்துல போட்டுக்கலாம் வீடியோ தியோ ட்ரக் ஹரி இதுக்குள்ளாலே இன்செர்ட் பண்ணியாச்சு ஓகே இது வந்து என்னோடய ப்ரீ வெட்டிங் சாரி இது வந்து கண்ட்ரோல் செட் அப்புறம் என்ன செஞ்சிடலாம் ஆல்ட் அப்புறம் இன்சர்ட் கொடுத்துக்கலாம் எனக்கு ஆடியோ வேணாம் இல்லையா இப்போ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு இதுக்குள்ளே பாருங்கள் இப்போ இது வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் டீ அப்புறம் இது வந்து சாரி கண்ட்ரோல் டீ எடுத்துக்கலாம் ஓகேமாரிலா சாரி கண்ட்ரோல் டீ பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி நான் ட்ரிம் எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே எவ்வளோ இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துதாகணும் ஸ்க்ரீன் நான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ பெருசாக இருக்கும் என்னோடய கிளிப் இது வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் முன்னாடி ட்ரிம் பின்னாடி ட்ரிம் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் அவ்வளோ மட்டும்தானே வேணும் இல்லையா அந்த மாதிரி ட்ரிம் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடிட்டிங் செஞ்சு வச்சிடும் கட் பண்ணி முன்னாடி பின்னாடி இருக்க ஃப்ரீப்ஸ் எல்லாம் கட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சிடும் அது வந்து ஜாயின் பண்ணி இதுக்குள்ள இதுக்குள்ள நம்ம டைம் லைனுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அப்படி இருந்த அப்புறம் நீங்கள் இந்த ஸ்லிப் டூல் இல்லையா ரோலிங் ரோலிங் டூலியா அப்படி எடுத்துக்கலாம் ரோலிங் டூல் எடுத்துட்டுனா என்ன ஆகுது பாருங்கள் ஓகே நான் வந்து இது சென்டரை அப்புறம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தள்ளி வச்சுன்னா என்ன ஆகுது என்னுடைய எந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணியிருக்கோம் கிளிப் அதோட முன்னாடியும் பின்னாடியும் அது வந்து எதுவும் மீதி இருக்க கிளிப்புக்கும் தொந்தரவு பண்ணாமல் அந்த டைம்லைனுக்குள்ளாலேயும் எதுவும் தொந்தரவு பண்ணாமல் தாராளமா ஆளுகளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் புரியுதா பாருங்கள் இந்த கிளிப் வந்து அட்ஜஸ்ட் கொடுக்கணும் முன்னாடி இருக்க ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் ஏற் ஏற்றணும் பின்னாடி இருக்க க கிளிப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் அப்படி இருந்தால் இந்த டூல் எந்த டூல் நம்ம ஸ்கேலிங் டூலே இந்த ஸ்கூல் ரோலிங் டூலே அப்படி எடுத்துக்கலாம் எடுத்தப்புறம் ஒருத்தர் இந்த மாதிரி பாருங்கள் இதே வந்து இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அது வந்து எதுவும் உங்கள் டைம்ல எனக்கு தகராறு பண்ணாமல் தாராளமாக நீங்கள் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி வேலை செய்ய முடியும் புரிஞ்சுதா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த கிளிப்புடைய ஃப்ரேம்ஸ் இருந்ததாகணும் ஆனால் நீங்கள் பர்பஸ்லி அதை வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் முக்கியம் அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த டூல் தாராளமாக யூஸ் பண்ண முடியும் ரோலிங் டூல் புரிஞ்சதா நெக்ஸ்ட் என்னன்னா கட்டிங் டூல் ரேசர் வந்து இருக்கும் உங்கள் பிளே ஹெட் எங்கே போட்டு வச்சுருக்கோம் அதே இடத்துல வந்து கட் பண்ணோம் அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ரேசர் டூலே யூஸ் பண்ணிக்கலாம் கிளிக் கொடுத்துட்டா அது வந்து ரேசர் டூலாக மாறிடும் அப்புறம் அப்படியே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் கொடுத்துட்டோம்னா என்னாகும் ஆட்டோமேட்டிக்லி அந்த கிளிப் வந்து என்ன ஆகிடும் கட் ஆகிடும் புரியுதா இதுக்கு தான் ரேசர் டூல் கொடுத்து வச்சுருக்கோம் ஓகே தாராளமாக நீங்கள் வந்து பழகணும் எல்லா டூலும் வந்து பழகி தான் உங்களால் வந்து கத்திக்க வைக்க முடியும் ஓகே சரி இதுதான் ரேசர் டூல் அப்புறம் கண்டிப்பாக இதுவும் வந்து ரொம்ப அருமையான ஒரு டூல் யாரும் இது என்னன்னா யூஸ்ஃபுல் பண்றதே இல்லை கீபோர்டு கண்டிப்பா நீங்க பழகிதானோ ஸ்லைட் டூல்க்கு வந்து என்ன டூல் கொடுத்து கீபோர்டு கொடுத்து வச்சிருக்கு இ இ ஷார்ட்கட் தான் இப்ப அதுக்கு என்ன ஆகுதுன்னா பாருங்க நான் அந்த கிளிப் எடுத்துக்கலாம் see இது வந்து சின்னது பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்க நார்மல் டூல் எடுத்துக்கலாம் இந்த நார்மல் டூலே எடுத்த அப்புறம் இந்த கிளிப் இல்லையா எந்த கிளிப் நான் காமிக்கிறது கிளிப் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கிளிப் அதை அவங்க பார்க்க முடியுமா இந்த கிளிப்பே பார்த்துட்டுனா என்ன ஆகுது இதுக்குள்ளாலே இந்த டூல்குள்ளாலே போயிட்டுனா என்ன விஷயம் இருக்குன்னு நான் காமிச்சிக்கலாம் பாருங்கள் இங்க இருந்து சரி இந்த கிளிப் வந்து நான் ட்ரிம் பண்ணி லேகினிங் இல்லாமல் இந்த பொசிஷன் இங்கே இருந்து வரைக்கும் இருந்தால் போதும் ஓகே ஃபைன் ஓகே இது வரைக்கும் இருந்தால் போதும் லெட் இட் பி நான் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து சாரி ட்ரிம் பண்ணி அப்புறம் ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இருந்த அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் இதே வந்து கண்ட்ரோல்லால் டேஸ்ட் அப்புறம் ஃபிஃப்டி கொடுத்துக்கலாம் என்ன கொடுத்துக்கலாம் ஃபிஃப்டி கொடுத்துட்டு ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சு இதுதான் சரி கண்ட்ரோல் டி சொல்ல வர்றேன் என்னன்னு பாருங்க ஓகே இப்போ இது வந்து ஃபிஃப்டி ஆயிடுச்சு இது அப்படியே நான் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கலாம் முன்னாடி பின்னாடி இருக்க கிளிப்ஸ் எல்லாம் இது எல்லாமே எடிட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் வித் ஆடியோ ஓகே ஆடியோ இருக்கா இல்லையா ஒரு நிமிஷம் ஆடியோ போட்டுக்கலாம் ஃபார்ம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் ஓடியோ போட்டுட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ்வில் வேலை செய்யும்போது தான் இந்த மாதிரி சந்தேகம் வரும் பாருங்க ஓகே கொடுத்துக்கலாம் லெட் இட் பீ இதண்ணா கொஞ்சம் புரிதா இந்த மாதிரி நான் அந்த ஸ்கிரீன்க்ரோடெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் எடிட்டிங் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் ஒருத்தர் வந்து டைம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் பட் இந்த டூல் இல்லையா எந்த டூல் நான் முதல்ல காமிச்சிருக்கோ நம்ம அந்த டூல் ஸ்லைட் டூலே யூஸ் பண்ணி அதை வந்து அட்வான்டேஜ் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளாலே போயிட்டுனா இந்த டூல் தான் இந்த டூல் தான் ஸ்லைடு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இதா ஓகே இந்த டூலை எடுத்த அப்புறம் ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து புரியும் வந்து இந்த இதே கிளிப்பு தான் நான் என்ன செஞ்சுக்கலாம் டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம் என்ன கொடுத்துக்கலாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் இது வந்து இந்த கிளிப் ஏகப்பட்ட ஆளுக்கு புரியும் இந்த கிளிப் இத்தனை டூரேஷன் இல்லாமல் லெங்க் டியூரேஷன் இருக்கு இல்லையா இது வந்து டபுள் கிளிக் கொடுத்தனா உங்களால வந்து பார்க்க முடியும் ப்ரீ பனல் வந்து சேரும் அது வந்து எவ்வளவு நிமிஷம் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு பாருங்க இல்லையா இந்த குள்ளல பாத்துனா உங்களுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இதுக்குள்ளாலே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த இடம்தான் இப்போக்கு வந்து தேவைப்படும் எந்த இடம் இவங்க கை மேலே பண்ணி வச்சிருக்கலை இந்த இடம்தான் அங்கே கொடுத்தா போதும் அப்படி இருந்தால் இந்த டூல் இல்லையா நம்ம கொடுத்து வச்சிருக்க இந்த ஸ்லைட் டூல் அப்படியே பாருங்கள் இந்த கிளிப் செலக்ட் பண்ணி அப்புறம் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கலாம் இது வந்து மூவ் பண்ணிக்கலாம் புரிதா இது வந்து மூவ் பண்ணிட்டேன்னா எதுவும் இடம் சரி சாரி சாரி இந்த இடம் நம்ம மீதி வச்சிருக்க பின்னாடி முன்னாடி வச்சிருக்க கிளிப்புக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம மூவ் பண்ணலாம் புரியுதா இது வந்து பாருங்க நான் இது செலக்ட் கொடுத்த அப்புறம் இப்படி இந்த இடத்துல வச்சுக்கணும் ஓகே மறுபடி கண்ட்ரோல் டி கொடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் டி சாரி கண்ட்ரோல் டி ஓகே இது வந்து எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கலாம் புரியுதா ஏன்னா இதுக்குள்ளாலே இருக்கு இதுக்குள்ளாலே இதுக்குள்ளாலே மீதி கண்டென்ட் எல்லாம் இருக்கும் அது வந்து தள்ளி வச்சதாகணும் புரியுதா அதுக்குள்ளாலே நம்ம தள்ளி வச்சதாகணும் இருந்தால் நீங்க டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் பாருங்க இது வந்து டபுள் கிளிக் கொடுத்துனா உங்களுக்கு வந்து இந்த இடம் கிடைச்சிரும் இதே வந்து இந்த பொசிஷனை மாத்திக்கலாம் பாருங்க இதே போதும் அங்கே எஸ் இந்த இடம் போதும் இல்லையா இது வந்து மாத்தி அப்புறம் இதே வந்து இந்த கிளிப் வந்து எந்த இடத்துல போடணும் அது வந்து இந்த மாதிரி பாருங்க தள்ளி வச்சுக்கலாம் புரியுதா இது வந்து தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுன்னா என்ன பிரயோஜனம் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்க கிளிப்ஸ் இல்லைன்னு டைம் லைனில் எதுவும் தகராறு ஆகாமல் இது வந்து வேணால் ரீபொசிஷன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இதே வந்து தான் முதல்ல இருக்க ஸ்லிப் டூவில் என்ன ஆகுது முன்னாடி பின்னாடி இருக்க கிளிப்புக்கு வந்து கிளிப்ஸ் இருந்தால் ஃப்ரேம்ஸ் இருந்தால் அதுவும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாம் பாருங்கள் பார்க்க முடியுமா இதே வந்து கிளிக் அப்புறம் சி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அப்புறம் வந்து இது வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ண முடியும் பாருங்கள் ஓகே இதுக்கு தான் நம்ம இந்த டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் கேட்டது புரியுதா உங்களுக்கு வந்து வேலை செய்யும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னு கூட விட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் இந்த டூல்ஸ் எல்லாம் பழகிதாகணும் சார் ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் டூல் இருக்கும் கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆளுக்கு வந்து புரியும் ஏகப்பட்ட கிளப்ஸ் எல்லாம் இருந்தா நம்ம டைம் லைனே இந்த மாதிரி மூவ் கொடுக்கணும் புரியுதா தள்ளி வச்சு பார்த்துருக்கணும் அப்படி இருந்தால் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பக்கத்திலே போயிட்டனா உங்களுக்கு வந்து என்ன டூல் கொடுத்து வச்சிருக்கோம் بلاக் மூவ் டூல் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த بلاக் இந்த بلاக் டூல் மூலம் எடுத்துனா அந்த இடத்துல இருந்து தள்ளி வெச்சிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து தள்ளி வைக்கணும்னா இந்த மாதிரி புரியுதா இதுக்கு தான் இந்த بلاக் டூல் கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு வந்து தனி ட்ராக் வந்து மூவ் பண்ணோம் அந்த ட்ராக் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்க ட்ராக் மட்டும் மூவ் பண்ணால் தாராளமாக இந்த பிளாக் மூவ் டூல் எடுத்து மூவ் பண்ணிக்கலாம் புரியுதா இதே மாதிரி மல்டிபிள் ட்ராக் வந்து வேலை செஞ்சுருக்கும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மேலே கீழே எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கும் அது எத்தனை இருந்தாலும் விஷயம் ஆகாத அது வந்து மூவ் பண்ணோம் அப்படி இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்டென்ட் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இது வந்து மேலே கீழே இருக்க உங்களுக்கு வந்து அது மொத்தமாக வந்து தள்ளி வைக்கணும் அப்படி இருந்தால் இந்த பிளாக் மூவ் ஆன் ஹோல் டைம் லைன் இருக்கு அதே வந்து கிளிக் கொடுத்தோம் நீங்க கிளிக் கொடுத்து என்ன ஆகுது அது மொத்தமா வந்து மூவ் பண்ணிடும் எத்தனை நம்ம அதோட ஜாயிண்ட் செலக்ஷனா இருக்கும் அத்தனையும் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும் மூவ் பண்ணலாம் அதுக்கு தான் இந்த பிளாக் மூல் மூவ் ஆன் டைம் லைன் கொடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்துல கொடுத்துருக்க முதல்ல கொடுத்து வச்சிருக்க பிளாக் மூல் என்ன பண்ணிட்டு அந்த லேயர் மட்டும் தான் மூவ் பண்ணிவிடும் புரியுது எந்த லேயர்ல எந்த பொருள் இருக்கோ அது மட்டும் தான் மூவ் பண்ணிவிடும் புரியுதா இதுதான் வித்தியாசம் இருக்கும் பிளாக் மூலும் அப்புறம் வந்து பிளாக் மூவ் ஆன் ஹோல் டைம்லையும் நம்ம புரிய வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா பக்கத்துல கிராஸ் ஃபைல் டூல் இருக்கும் பாருங்க ஏகப்பட்ட ஆளுக்கு வந்து இது புரியாம இருக்கும் ஆனா கொஞ்சம் அளவு வந்து பழகிருக்கும் இதே வந்து செலக்ட் பண்ணி ஒருத்தர் வந்து ஓடியல் டப்பிங் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி இம்போர்ட் கொடுத்தப்போ எங்கே போயிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சாரி இங்கே வந்த அப்புறம் லட்சி கண்டன்குள்ளாலே ஓடியோ இருக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஓடியோ சம்மந்தமாக வேலை செய்யும் போது தான் க்ராஸ் ஃபைடெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா இது வந்து பார்த்துக்கலாம் ஓகே அப்புறம் செகண்ட் ஓடியோ வந்து நான் பாருங்க இந்த இது மாதிரி நான் போட்டிருக்கோம் இதே வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் முதல்ல பண்ணோம் பாருங்க இங்க ஓகே இந்த டூல் வந்து மாத்தணும் இங்க டூல் இருக்கும் எடுத்த click கொடுத்தா போதும் பாருங்க கொடுத்த அப்புறம் இது பக்கத்துல இது வந்து கீழேதான் வரணும் ட்ராக் ஓடியோ ஜீரோ ட்ராக்ல ஒன்று இருக்கணும் ஆனால் ஓடியோ ஒன் அதுக்குள்ளால் தான் இந்த ஓடியோ போடணும் அப்போ தான் அது வந்து க்ரோஸ்ஃபைட் ஆகும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து க்ரோஸ்ஃபைட் ஆகணும் பாருங்கள் இது வந்து கீழே வச்சுக்கலாம் கொஞ்சம்னா இது வந்து தள்ளி வச்சுக்கலாம் இது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம் பாருங்க என்னுடைய கிளிப் மேலே ஒன்று இருக்கும் ஆடியோ கிளிப் ஓகே இது வந்து கீழே ஒன்று இருக்கு இது வந்து அப்படியா கீழே வச்சுக்கலாம் ஓகே இது போட்ட அப்புறம் நான் என்ன பா காமிக்க போகுதுன்னா அந்த டூல் இல்லையா பாருங்க ஜஸ்ட் நான் க்ராஸ்ஃபைட் டூல் அப்படியே கிளிக் பண்ணி மேலே இருக்க டூல் மேலே இருக்க என்னோட ஆடியோ இல்லையா பாருங்க மேலே இருக்க ஒரு ஆடியோ இது வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம் மேலே இருக்க ஓடியோ கிளிக் பண்ணிவிடுங்க கீழேயும் கிளிக் பண்ணிவிட்டுனா எத்தனை டூரேஷன் முன்னாடி நீங்கள் ஏற்றி வச்சுருக்கோம் அதோடு சேர்த்து அது ஆட்டோமேட்டிக்லி ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகிடும் புரியுதா மேலே இருக்கிறது ஃபேட் அவுட் ஆகுது கீழே இருக்க ஓடியோ வந்து ஆகும் என்னாகும் ஃபேடின் ஆகிடும் புரியுதா நம்ம எதுவும் ரொம்ப தலையெல்லாம் ஓட்ட வேண்டியதே இல்லை இந்த டூலை புரிய வச்சப்பறம் திடீர்னு கிளிக் கொடுத்துட்டா தான் மறுபடியும் செகண்ட் ஆடியோ போடணும் அப்படி இருந்தால் ஏதாவது ஓடியோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி அப்புறம் எந்த ஓடியோ இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி இம்போர்ட் கொடுத்துக்கலாம் கொடுத்தப்புறம் உங்க வந்து இதுக்குள்ளாலே போட்ட அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுன்னா அதே வந்து to டு தட் in, fade அவுட் புரியுதா இந்த மாதிரி பாருங்கள் இது இங்கே போட்டிருக்கோம் இதே டூல் தான் இங்கே tool டூலுக்கு செலக்ட் அப்புறம் மேலே இருக்க ஆடியோவும், கீழே இருக்க ஓடியவும் கிளிக் கொண்டுங்க fade in, ஃபைட் அவுட் புரியுதா எந்த மாதிரியும் இதுக்குள்ளாலே ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் பழகிதான் ஆகணும் ஓகே சரி நெக்ஸ்ட் விஷயத்தில் வந்துடலாம் பக்கத்தில் என்ன கொடுத்து வச்சுருக்கோம்னா நம்ம ரேசர் கட் டூல் ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம் இது எதுக்குன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து புரியும் இப்போ நான் இந்த இடத்துல என்னோடய ரேசர் இது தான் புரியுதா இது நான் லைனில் என்னோடய ரேசர் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது எடுத்துக்கலாம் ஓகே கிளிக் கொடுத்த அப்புறம் நம்ம என்ன செஞ்சிடும் எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட் பண்ணோம் அந்த இடத்துல நம்ம முதல் முதல்ல என்ன வச்சுக்கலாம் நம்ம ப்ளே ஹெட் வச்சுக்கலாம் புரியுதா இந்த மாதிரி பிளே ஹெட் வச்சுக்கலாம் இது வச்சப்பறம் அதுக்கு மேல அந்த மாதிரி அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அது கிளிக் கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் கிளிக் கொடுத்தப்புறம் இதோட கட் டூல் இருக்கும் பாருங்க இதோட ரேசர் கட் டூல் இருக்கு இதே வந்து அப்படி கிளிக் கொடுத்துடலாம் என்ன ஆகும் திடீர்னு வந்து நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல பிளே ஹெட் போட்டுருக்கோம் அந்த இடம் ஆட்டோமேட்டிக்லி கட் ஆகும் புரியுதா பாருங்க டபுள் கிளிக் எதுவும் செய்ய வேண்டியதுல இதே வந்து ஒரு சிங்கிளே கிளிக் கட் போதும் உங்களுக்கு வந்து எந்த கிளிப் வந்து செலக்ட் கொடுத்துருக்கோம் அது ஆட்டோமேட்டிக்லி அங்கே கட் ஆகிடும் புரியுது அதுக்கு தான் அது கொடுத்து வச்சுருக்கோம் ஓகே எல்லாம் கிளியர் ஆகுதா எல்லோருக்கும் கிளியர் ஆகுதா சரி நான் அப்படியே போய்ட்டுருக்கலாம் ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கில்ல பக்கத்தில் வந்து பார்த்துட்டா அந்த டூல் பாக்ஸ்க்குள்ள பக்கத்தில் க்ராஸ்ஃபோடு சேர்த்து ஒரு ஏ பட்டன் இருக்கும் இது இருக்குன்னா கண்டிப்பாக ஆளுகளுக்கு வந்து புரியும் டிஃபால்ட் இல்லைன்னு கொண்டு டிஃபால்ட்டா வந்து ஒரு ஓடியோ வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட்டோ ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணும் அப்படி இருந்தால் நம்ம இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி தான் ஆகணும் புரியுதா இந்த டூல் வந்து ஆடியோ ப்ளஸ் ஃபேட் ஆகணும் அப்படி இருந்தால் நீங்கள் இந்த டூல் எந்த டூல் இந்த ஓடியோ ஃபேட் டூல் ஆன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் கிடைச்சோம்னா பாருங்க இது இது வந்து நான் மேனுவல் தான் செஞ்சுட்ருக்கோம் இப்போக்கு இது வரைக்கும் நம்ம செஞ்சதுனா மேனுவலி தான் செஞ்சுட்டே இல்லையா இது வந்து இது எல்லாமே வந்து மேுவலி தான் இருக்கும் இதே வந்து நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் மீதி ஓடியோலாம் போடலையா பாருங்க இந்த மாதிரி இங்கே நம்ம மேனுவல் செஞ்சுருக்கல இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ ஈஸி கீழே ஒரு ஓடியோ போட்டுக்கலாம் ஓகே மேலே வந்து மறுபடியும் ஒரு ஓடியோ போட்டுக்கலாம் பாருங்க இப்போ என்ன ஆகுது பாருங்க புரியுதா இது வந்து சாரி இது வந்து ஓடியோ ட்ராக் உள்ளாலயே மறுபடியும் பார்த்துனோம் ஆடியோ ஜீரோ ட்ராக் சிங்கிள் ஆடியோ ட்ராக் குள்ளால ஏபி இருக்கும் முதல் முதல்ல ஒரு ஆடியோ வந்து ஏ குள்ள போட்டுக்கலாம் இதுங்க பார்க்க முடியுமா இது வந்துதான் முதல் முதல்ல இருக்க ஆடியோ இதே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா செகண்ட் செகண்ட் ஆடியோ வந்து எங்கே போட்டுக்கலாம் பி லேர்ல போட்டுதாகணும் ஆனா எப்படின்னா க்ராஸ்ஃபேட் ஓட்டோ க்ரோஸ்ஃபேட் எனேபிள் பண்ணி தான் நீங்க செய்யணும் பாருங்க இங்க பார்க்க முடியுமா இதுக்குள்ளால டூல் ஃபேட் உள்ள ஃபேட் இல்லையா அது வந்து ஆன் இப்போக்கு வந்து ஆஃப் இது வந்து இது ஆன் பண்ணி அப்புறம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டப்பிங் எல்லாம் பண்ணும்போது தான் தாராளமா இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரிஞ்சு வச்சுங்க ஆடியோ டப்பிங் எல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருத்தர் வந்து மல்டிபிள் ஆடியோ ட்ராக் எல்லாம் போட்டு வேலை செய்யும் போது இந்த ஆடியோ க்ராஸ்ஃபைடு எனேபிள் பண்ணிட்டுனா பி லேயர் கண்டிப்பா ஏ ஆடியோ ட்ராக் ஒன் டூ த்ரீ அப்படி போகாம கண்டிப்பா நீங்க புரிய வச்சதாகணும் ஏ லேயர் பி லேயரில் தான் நம்மளால் வந்து விளையாடணும் தான் உங்களுக்கு வந்து ஓடியோ க்ரோஸ்ஃபைடு வந்து வேலை செய்யும் புரிச்சதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து ஏ லேயரில் இந்த ஆடியோ போட்டிருக்கும் நான் வந்து அப்படியே திடீர்னு வந்து பி லேயரில் ஒரு ஓடியோ அப்படியே ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கலாம் என்னுடைய க்ராஸ் ஃபேடு வந்து என்னேபிள் ஆகி ஆகிருக்குனாலே இங்கே ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகுது பாருங்க ஆகிடுச்சு ஃபேட் அவுட் ஆகிடுச்சு புரியுதா அந்த ஆடியோ வந்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சு மீதி கீழே இருக்க ஆடியோ வந்து ஃபேட் இன் ஆகிடுச்சு புரியுதா இது வந்து எது எப்படி ஆகுது எனக்கு வந்து ஓடியோ க்ராஸ் ஃபேட் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அது கிளிக் பண்ணி தான் அந்த மாதிரி வந்திருக்கு ஓகே அந்த மாதிரி விஷயம் ஆகுது அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இதுக்கு தான் ஆடியோ க்ராஃபேடு ஓட்டோ க்ராஸ்ஃபைட் கொடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா ஃபைன் நெக்ஸ்ட் விஷயம் தான்னா என்னது நம்ம ஸ்க்ரப்பிங் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடியோ கேட்காம டிஸ்டர்பிங் பண்ணாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தாராளமாக நம்ம வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கருடைய ஐகோன் இருக்கு இல்லையா அந்த ஐகோன் யூஸ் பண்ணிட்டுனா ஒருத்தர் வந்து க்ரியேட் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி ஹைலைட் வந்து ப்ரொஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது உங்க வந்து பண்ணும்போது இந்த ஓடியோ வந்து சேரும் இல்லையா கண்டிப்பாக அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த ஓடியோ வராமல் இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்க இது வந்து ஸ்பீக்கரை வந்து மியூட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப வந்து நான் என்ன வேலை செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது வெளியிலே உங்களால் வந்து கேட்க முடியல ஏன்னா நான் இங்கே இது வந்து இங்கே ஸ்பீக்கரே ஆஃப் பண்ணியிருக்கும் புரியுதா இது வந்து உங்க ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம் எது இருந்தாலும் அந்த ஸ்க்ரப்பிங் வந்து இருக்கவே இருக்காது புரிஞ்சுதா இது வந்து மியூட் பண்ணியிருக்கும் அதனால அது வராம இருக்கும் கண்டிப்பா செக் பண்ணி அன் அன் செக் பண்ணினா மியூட் ரிமூவ் ஆடும் மறுபடி நம்ம வேலை செய்யும் போது இந்த இதுக்கு தான் இந்த ஸ்க்ரப்பிங் டூல் கொடுத்து வச்சிருக்கு புரியுதா நெக்ஸ்ட் என்னதுன்னா பக்கத்துல இதுவும் வந்து ரொம்ப அருமையான ஒரு டாபிக் தான் configure ஃபில்டர் இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் புரிய வச்சுங்க இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் தாராளமா ஆளுகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து மல்டி கேம்ஸ் இருக்கும் இல்லையா கண்டிப்பா இப்பதான் இது நான் சொல்ல வர விஷயம் இப்ப வந்து ப்ரீ வெட்டிங் எடுத்துக்கலாம் ஃபார் இது வந்து ட்ரோன் இது வந்து காமன் கேமரா அந்த மாதிரி முதல் முதலே காமன் கேமரா நான் பி லேல போட்டுக்கலாம் ஓகே இது வந்து என்னோட காமன் ஒரு ஃபோட்டேஜஸ் தான் ஓகே அப்புறம் வந்து ட்ரோன் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கலாம் அது வந்து நான் இங்கே போட்டுக்கலாம் இங்கே செகண்ட் இல்லைன்ஸ் கூட என்னென்னா கேமராஸ் இருக்கும் கேமரா ஒன் கேமரா டூ கேமரா த்ரீ அப்படி எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மாதிரி நான் இங்கேயே எடுத்துக்கலாம் கேம் ஒன் ஓகே இது வந்து என்னுடைய கேம் ஒன் அல்ல உங்களுக்கு புரியுதா சி இங்கே இப்போக்கு நான் என்ன காமிக்க போகுதுன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது இது வந்து கேம் டூ எடுத்துக்கலாம் இது வந்து கேம் ஃபோர் ஓ சாரி கேம் த்ரீ ஓகே இந்த மாதிரி கேம் ஒன் கேம் டூ கேம் த்ரீ எடுத்துக்கலாம் கேம் ஒன் குள்ளாலே நான் ஏதாவது ஒரு ஃபோட்டேஜஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் குள்ளாலே ஃபோட்டேஜ் குள்ளாலே கப்புள்ஸ் கப்புள்ஸ் லெட் பி திஸ் இதே வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஓப்பன் யா ஃபைன் வந்துருச்சா என்னோட பீன் கேமரா ஒன் ஃபோட்டேஜஸ் வந்து கேமரா டூக்குள்ளால இருக்க ஃபோட்டேஜஸ் மீதி ஏதாவது ஃபோட்டேஜஸ் எடுத்துக்கலாம் இது வந்து கேமரா ஒன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஓகே உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகமாக பிரச்சனை இருந்தால் தாராளமாக சேட் பாக்ஸில் போட்டுக்கலாம் இல்லைன்னுச்சி வந்து நான் இப்படியே அப்படியே காமிச்சிட்டு போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடுங்க இதுக்குள்ளாலே இதா இதுக்குள்ளாலே போயப்புறம் கண்ட் குள்ளாலே போயிட்டுக்கலாம் ஃபோட்டேஜஸ் குள்ளாலே போயிடலாம் இதுக்குள்ளால அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து செகண்ட் ஓகே வெட்டிங் ஷூட் வேணாம் இது வேணாம் லெட்ஸி ப்ரீ வெட்டிங்கே எடுத்துக்கலாம் லெட்ஸி இது வந்து என்னோட செகண்ட் கேமரா ஓகே இது வந்து என்னோட செகண்ட் கேமரா புரியுதா இது வந்து என்னோட செகண்ட் கேமரா அப்படின்னு நினைச்சிடுங்க ஓகே நான் என்ன காமிக்க போகுதுன்னா ஒருத்தர் வந்து மல்டி கேம்ல எல்லாம் வேலை செய்யும்போது இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி அதுதான் பாருங்க என்னோட கேமரா ஒன் இருக்கும் கேமரா டூ இருக்கும் கேமரா த்ரீ இருக்கலாம் இது வந்து கேமரா த்ரீ எடுத்துக்கலாம் லெட்ஸி அதோடைய ஃபோட்டேஜஸ் வந்து இது வந்துச்சு ஓகே இது வந்து சி நான் இப்போ வந்து இது வந்து இது இல்லையா இது வந்து என்னோட கேமரா ஒன் அப்படி கொடுத்துக்கலாம் ஓகே இது வந்து கேம் ஒன் இது வந்து என்னது டபுள் கிளிக் சாரி டபுள் கிளிக் இது வந்து கேம் டூ ஓகே ஆனால் அப்புறம் வந்து இதுக்குள்ளார ஒரு கேம் த்ரீ ஆட் பண்ணலாம் ட்ராக் ஆட் பண்ணலாம் ஓகே ஃபைன் கேம் த்ரீ ஓகே கேம் டூ கேம் த்ரீ அந்த மாதிரி போட்டிருக்கும் இது வந்து என்னோட கேம் நான் இதெல்லாம் delete பண்ணிக்கலாம் கேம் ஒன் இருக்கேஜஸ் வந்து இதுக்குள்ளால எடுத்துட்டு அப்படியே நான் கேம் 1 குள்ளால போட்டுக்கலாம் ஓகே ஃபார் த டைமிங் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் எந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் கேம் ஒன் கேம் டூ கேம் த்ரீ ஓகே ஒருத்தர் வந்து கான்ஃபிரிஜேஷன் ஃபில்டர் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதுதான் விஷயம் புரியுதா நம்ம டூல் பாக்ஸ்க்குள்ளாலே இந்த பட்டன் இல்லையா எந்த பட்டன் ஓடியோக்கு பக்கத்தில் இருக்கா பட்டன் கான்ஃப்ரிசன் டைம்லைன் ஃபில்டர் இருக்கும் இது கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து வித அட்வான்டேஜ் உங்களுக்கு கடிச்சிடும் அதுதான் நான் காமிக்க போகுது பாருங்க இதுக்குள்ளாலே கேம்ப் ஒனுக்குள்ளாலே இருக்க ட்ராக் கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் மீதி கேம் செகண்ட்ல என்ன ஷூட் பண்ணியிருக்கோம் அது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கண்டினியூ இருக்கும் இல்லையா இது வந்து இப்போ வந்து ப்ரீ வெட்டிங் தான் இருக்கும் அதே ஓகே அது வந்து இது நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாது இது வந்து ஒரே ஃபங்க்ஷன் இருந்தால் ஒருத்தர் என்ன செய்யலாம் இதே வந்து கேம்ப் டூக்குள்ளால அப்புறம் கேம்ப் ஒன்னுடைய போட்டேஜஸ் கேம் ஒன் குள்ளால போட்டுக்கலாம் கேம்ப் டூக்குள்ளால இருக்க ஃபோட்டேஜஸ் வந்து கேம் டூக்குள்ளாலே அதே ஃபங்க்ஷன் தான் ஓகே அந்த கல்யாணம் இருக்கலாம் ப்ரீ வெட்டிங் இருக்கலாம் எது இருந்தாலும் அது வந்து கேம் டூக்குள்ளாலே போட்டு போட்ட அப்புறம் ஒருத்தர் என்ன செய்யலாம் இப்போ வந்து தாராளமாக ஆளுகளுக்கு வந்து கலர் கரெக்ஷன் விஷயம் இருக்கும் நம்ம கலர் கரெக்ஷன்னா உங்களுக்கு புரியும் இது வந்து அந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டேஜஸ் ஓகே செகண்ட்ல ஆனால் கீழே வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் கேமராட ஃபோட்டேஜஸ் இல்லையா இந்த சின்ன சின்னது பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் ஓகே இப்ப வந்து நான் என்ன காமிக்க போது பாருங்க இதுக்குள்ள கேமரா ஒன் இருக்க ஃபோட்டேஜஸும் கேமரா டூக்குள்ள ஃபோட்டேஜஸும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு வேலை இது வந்து லைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டார்க்காக இருக்கும் கேமரா டூ கேமரா ஒன் வந்து கொஞ்சம் லைட் அதிகமாக இருக்கும் ஹை ரேஸ் இல்லைன்னு வந்து லோலைட் இல்லைனுக்கு வந்து ஹைலைட்டாக இருக்கும் இல்லையா ஃபோட்டேஜஸ் அப்படி இருந்தால் நீங்க இந்த கேமரா டூக்குள்ளாலே திடீர்னு வந்து கேமரா டூக்குள்ள இருக்க ஃபோட்டேஜஸ் எல்லாமே ஒரே லெவலில் வந்துடணும் அப்படி இருந்தால் இந்த காம்ஃபியூச்சர் ஃபில்டர் இங்கே இருந்தும் இருக்கும் ஆனால் இங்கேயும் இருக்கும் நம்ம டூல் பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் இட்ஸ் சிமிலர் அது வந்து ரெண்டுமே சேம் தான் இது வந்து இங்கே பாருங்க பேசிக் குள்ளாலே போய் இங்கே உங்களால் வந்து என்ன செய்யலாம் இங்கே இதுக்குள்ளாலே சாரி கலருக்கு தான் போகணும் போய் போயப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இதுக்குள்ளால் ஏகப்பட்ட நம்ம கலர் கரெக்ஷன் சேம் நம்ம ஃபில்டர் என்ன இருக்கும் அதெல்லாமே உங்களால் வந்து இங்கே கிடச்சிடும் சேம் லெவல்ஸில் போயிடலாம் லெவலில் போய் இது வந்து ஆட் கொடுத்துக்கலாம் ஆட் கொடுத்த அப்புறம் இது வந்து செலக்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம் புரியுதா இது வந்து இதுக்குள்ளால் வந்து சேரும் இதே வந்து செஞ்ச அப்புறம் பாருங்க நம்ம ட்ராக் கொடுத்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம அதுக்குள்ளாலே இதுக்குள்ளாலே நம்ம கொடுத்து வச்சிருக்க இந்த ட்ராக் அந்த ஃபில்டர் உட்கார வச்ச அப்புறம் இல்லை போட்ட அப்புறம் ஒருத்தர் என்ன செய்யலாம் பாருங்க இப்பதான் வந்துருச்சு ஓகே இதுக்குள்ளால உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புரியுதா இதுக்குள்ளால இருக்க ஃபில்டர் இதுக்குள்ளாலுச்சு ஆனா இதுக்கு வேல்யூஸ் நான் கொடுக்கல அதுதான் விஷயம் இப்போ வந்து மறுபடியும் நான் இங்க கிளிக் கொடுத்த அப்புறம் இங்கே நம்ம டைம்லைக்குள்ள கிளிக் கொடுத்த அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இதே வந்து கான்ஃபியூச்சர் ஃபில்டர் இல்லையா இதே வந்து இங்கே இருக்கும் ஓகே கண்டிப்பா இதே வந்து புரிய அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் இதோட கிளிப் ப்ராப்பர்டீஸ்ல எஃபெக்ட் செட்டப்பில் உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து போட்ட அப்புறம் பாருங்க சி கான்ஃபியூச்சர் ஃபில்டர் ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டே கொடுத்துக்கலாம் ஃபார் த டைம் பிங் பாருங்க ஆயிடுச்சா இது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ட்ராக்குள்ளாலே அந்த ட்ராக்குள்ளாலே நம்ம போடும்போதே எல்லா கிளிப்பும் எந்த கிளிப்பும் போட்டாலும் அந்த ட்ராக் ஒரே தடவு வந்து நம்ம போட்டுட்டுனா எல்லாமே அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிடும் புரியுதா பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக் அண்ட் ஒயிட் லெவல்ஸ் போட்டுனா லெவல் எந்த ஃபில்டர் நம்ம போட்டுடும் அதே வந்து உங்களால வந்து இங்கேயே இருக்கும் இந்த ஆப்ஷன் இங்கேயே இருக்கும் டைம் குள்ளாலே இருக்கும் ஆனா டைம் லைன் டூல் பாக்ஸ் குள்ளாலே இருக்கும் புரியுதா டைம் லைன் இருக்கு பாருங்க கான்ஃர் ஃபில்டர் இருக்கும் இதே வந்து தான் உங்களுக்கு வந்து இங்கேயும் பார்க்க முடியும் டூல் அதுக்கு தான் இது கொடுத்து வச்சிருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க தான் அது வந்து கண்டிப்பா புரிய வைக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே லெஃப்ட் ரைட் சாரி அதுக்கு முன்னாடி என்னன்னா கான்ஃபியூஜர் டைம்லைன் இருக்கும் ஓகே கான்ஃபியூஜர் டேம்லைன் ஃபில்டர்ஸ் இருக்கும் கான்ஃபியூஜர் டேம் லைன் இருக்கும் இந்த கான்ஃபியூஜர் டைம்லைன் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கும்னா இது வந்து உங்க டைம் லைன் போட்டு வச்சிருக்க வீடியோ ஃப்ரேம்ஸும் ஆடியோ ஃப்ரேம்ஸும் எப்படி உங்களுக்கு வந்து காமிக்கும் அது வந்து தான் டிசைட் பண்ணும் டைம் லைன் தான் டிசைட் பண்ணும் இப்ப வந்து நன் கொடுத்தனா டைம் லைன் வந்து நன் தமிழ் வந்து எதுவும் காமிக்காம ஒரு நேம் அதோடைய பர்டிகுலர் நேம் என்ன இருக்கும் அது மட்டும் தான் காமிக்கும் அதுதான் இதோட அட்வான்டேஜ் இதோட நம்ம இந்த டைம் லைன் கான்ஃபிரிஜேஷனோட அட்வான்டேஜ் புரிஞ்சு வச்சுங்க ஓகே இதுக்குள்ளால மறுபடியும் நம்ம கிளிக் கொடுத்துட்டுனா என்ன கொடுத்து வச்சுருக்கோம் ஓடியோ விசிலேஷனும் கொடுத்து வச்சிருக்கோம் ஓடியோ வந்து இப்போ என்னன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும் இங்கே ஓடியோ இருக்கு பட் அந்த ஓடியோ வந்து நார்மல் நேம் ரெப்ரஸன்ட் பண்ணி தான் இருக்கும் இதே வந்து மறுபடியும் நம்ம இதுக்குள்ளால போய் வேவ் ஃபோம் ஆப் பண்ணோம் ஸ்டீடியோ வந்து பண்ணோம்னா இங்கே கிளிக் கொடுத்தப்பறம் ஓகே கொடுத்தனா அந்த ஓடியோ ஃபைல்ஸும் வந்து என்ன ஆகும் இங்கே ஸ்டீரியோ ஃபைல்ஸ் வேவ் ஃபார்ம்ஸாக வந்து உங்களுக்கு மாறிடும் புரியுதா இங்கே பாருங்க வேவ் ஃபார்ம்ஸ் ஆகிடுது ஓகே இதுக்கு தான் இந்த டைம்லைன் லைன் நம்ம வந்து ஆடியோ விஷ்லேஷன் ஒருத்தர் வந்து எப்படி புரிய வைக்கணும் டைம்லைன் எப்படி வந்து பார்க்கணும் அது வந்து இங்கே தான் டிசைட் பண்ண முடியும் எங்கே டைம்லைன் லைன் கான்ஃபிகேஷன்ஸ்குள்ள தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் தமிழில் ரெப்ரஸண்ட் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த டைம்லைன் லைன் போட்டு வேலை செஞ்சுக்கலாம் புரியுது எல்லாவுக்கும் புரியுதா நான் சொல்ல வர்ற எல்லாவுக்கும் புரியுதா ஏதாவது சதே சந்தேகம் விஷயம் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் போட்டுக்கலாம் ஓகே சரி நெக்ஸ்ட் நான் சேட் பாக்ஸ் பார்த்துட்டு தான் இருக்குது ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் ஒரு சிங்கிள் ஃப்ரேம் மூவ் லெஃப்ட் ரைட் பண்ணோம் அப்படி இருந்தால் தான் இந்த டூல் யூஸ் பண்ணும் பாருங்கள் லெஃப்ட் மூவ் பண்ணலாம் இது வந்து ரைட்க்கு மூவ் பண்ணோம் அப்படி இருந்தால் இது செலக்ட் கொடுத்த அப்புறம் பாருங்கள் இங்கே ரைட் டூல் கொடுக்கணும் பாருங்கள் ஓகே இது மூவ் பண்ணிட்டுனா சிங்கிள் சிங்கிள் ஃப்ரேம் பாருங்கள் ரொம்ப அதிகம் போகாது பட் எப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் வச்சுக்கலாம் இந்த வந்து நான் பிரேமா காமிச்சுக்கலாம் என்னோட உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் இங்க வந்து பாத்துன்னா ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா பாருங்க இதே வந்து சேர்த்து வைக்கணும் நீங்க இந்த மாதிரி கிளிக் அண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் பட் அது வந்து தாராள வேலை செய்யும்போது அது வந்து சரியா வந்து அந்த இடத்துல உட்கார வைக்க முடியல இல்லையா அப்படி இருக்கலாம் அப்படி இருந்தால் ஃப்ரேம் டு ஃப்ரேம் எல்லாம் எடிட்டிங் பண்ணோம் அப்படி இருந்தால் கீழே இந்த மூவ் ரைட் மூ லெஃப்ட் மூவ் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் இது ஒருத்தர் செலக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அத்தனை ஃப்ரேம்ஸ் பாருங்க இது வந்து முன்னாடி மூவ் பண்ணோம் அப்படி இருந்தால் செலக்ட் கொடுத்தப்புறம் இது வந்து தான் முன்னாடி போயிடும் புரியுதா இது வந்து பின்னாடி மூவ் ஆகுதுக்கு பாருங்க பார்க்க முடியுமா ஒன் ஃப்ரேம் ஒன் சிங்கிள் ஃப்ரேம் வந்து மூவ் ஆகணும் அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் புரிஞ்சதா அதுக்கு தான் இந்த டூலே கொடுத்து வச்சுருக்கோம் மூவ் லெஃப்ட் அண்ட் மூவ் மல்டிபிள் டைம் ஃபார்வர்ட் பேக்வர்டு எல்லாமே வந்து இவர் தான் செய்யும் புரிஞ்சு வச்சுக்க ஓகே நெக்ஸ்ட் டூனா கண்டிப்பாக இதெல்லாமே மீதி ஆளுகளுக்கு வந்து புரியும் ஒரு டீ டூ டி டைட்டில்ஸ் வேலை செய்யணும்னா கண்டிப்பாக அதெல்லாமே இங்கே இருக்கும் ஜென்ரேட்டருக்குள்ளால் பாருங்கள் ஜென்ரேட்டருக்குள்ளாலே போயிட்டுனா ஏகப்பட்ட டூ டி டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் அது கூட சேர்த்து உங்களுக்கு வந்து த்ரீ டி டைட்டில்ஸும் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த த்ரீ டி டைட்டில்ஸும் டூ டி டைட்டில்ஸுக்கும் அதோடைய சம்பந்தமாக வேலையெல்லாம் எப்படி பண்ணலாம் விஷயங்கள் எல்லாம் நான் முதல்ல சொல்லி வச்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துதாகணும் இந்த டூல் டூ டி டைட்டிலும் இங்கே இருந்து எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து டி போடணும் அப்படி இருந்தால் ட்ராக் முதல் முதல்ல செலக்ட் பண்ணிவிடுங்க எந்த ட்ராக்ல வந்து அதை வந்து உட்கார வைக்கணும் அந்த ட்ராக் வந்து செலக்ட் டூ டி கொடுத்துட்டா அந்த இடத்துல அந்த டெக்ஸ்டோட சேர்த்து ஒரு டூ டி அனிமேஷன் டெக்ஸ்ட் டூல் வந்து சேரும் உங்களுக்கு அதுக்கு தான் நம்ம டி அப்படின்னு போட்டு ஒரு செக்ஷனே நம்ம டூல் பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சிருக்கோம் புரியுதா எல்லாம் புரியுதா இது வந்து செலக்ட் கொடுத்துன்னா என்ன ஆகுது அந்த மாதிரி தான் பக்கத்துல பார்த்துட்டு என்ன கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக ஏகப்பட்டாலுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த டூ டி இல்லாமல் உங்களுக்கு வந்து த்ரீ டி டெக்ஸ்ட் போடணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதுவும் போட்டுக்கலாம் த்ரீ டி டெக்ஸ்ட் ஓகே அப்புறம் பக்கத்தில் என்னன்னா ஐ டைட்டிலுடைய ஒரு சாஃப்ட்வேரே கொடுத்து வச்சிருக்கோம் நார்மல் டு நார்மல் பேஜ் உங்களுக்கு வந்து வந்து அடிச்சிடணும் இல்லை வந்து டைப் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் தான் தேவைப்படும் ஐ டைட்டல் சாஃப்ட்வேர் புரிஞ்சு வச்சுங்க இது வந்து இங்கே இருக்கும் கிளிக் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து ஐ டைட்டல் சாஃப்ட்வேர் வந்து சேரும் இது வந்து ஒருத்தர் வந்து டைட்டில் சம்மந்தமாக வேலை செய்கிறதுக்கு தான் இந்த ஐ டைட்டிலே கொடுத்து வச்சிருக்கோம் ஓகே டைட்டில் சம்மந்தமாக வேலையெல்லாம் செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ டைட்டில் சாஃப்ட்வேர் அப்புறம் இல்லை வந்து அது வந்து ஓப்பன் பண்ணி அப்புறம் தான் டெக்ஸ்ட் எடிட்டிங் இல்லை வந்து டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்க முடியும் ஓகே நார்மல் டூ டி தான் அதுவும் வந்து டூ டி தான் ஓகே த்ரீ டி ஆகாது த்ரீ டி ஒன்னே ஒன்று தான் அதோட பக்கத்தில் இது தான் டைட்டல் மிக்ஸ் சாஃப்ட்வேர் த்ரீ டி வந்து பக்கத்தில் தான் த்ரீ டி டைட்டில் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிடும் உங்க சேம் இந்த மாதிரி பட் இதோட சேம் தான் பட் அதுக்குள்ளாலே த்ரீ டி த்ரீ டைமென்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிடும் எதுக்குள்ளாலே த்ரீ டி ஆஹ் டைட்டில் உள்ளால உங்க கிடைச்சிருவோம் கண்டிப்பா நீங்க இது வந்து பழகிதாகணும் ஓகே நே நேத்திக்கு கூடி நான் இதோட கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் நம்ம லிங்க்ல பாத்துடுங்க ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்குள்ளால இதுக்குள்ளால டூல் பாக்ஸ் த்ரீ டூல் பாக்ஸ் உங்களை வந்து யூஸ் பண்ணலாம் பக்கத்தில் ஐ டேட்டில் இருக்கும் ஓகே இதே மாதிரி தான் கடைசியில் வந்து பார்த்துன்னா ஈஸி ஆஸ்டோன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த ஈஸி ஆஸ்டோன் சாஃப்ட்வேர் எதுக்குன்னா ஃபோட்டோ சம்மந்தமாக வேலை செய்கிறதுக்கு தான் இந்த ஈஸியஸ்டோனே கொடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் ஆனால் அதுவும் கூடி வேலை செய்ய மாதிரி ஆளுகள் இருக்குது ஈஸியஸ்டோனில் ஏகப்பட்ட கிரியேட்டிவ்லி டெம்ப்ளேட்ஸ் இல்லையா நம்ம வந்து ஃபோட்டோ டிஎம்ஸ் வந்து கிராஃபிக் டிஎம்ஸ் எல்லாமே பண்ணலாம் அதுக்குள்ளால கண்டென்ட் காமிச்சிட்டுனாட்டுனா அதுக்குள்ளால நீங்கள் போயிட்டுனா ஃபிளவர் கிளிப்பார்ட் இருக்கும் ஹார்ட் கிளிப்பார்ட் இருக்கும் காட்ஸ் இருக்கும் புரியுதா இந்த மாதிரி நீங்களே பாருங்க இந்த மாதிரி எங்கேயும் தேடாம நீங்க என்ன செஞ்சுக்கலாம் நியூ கொடுத்த அப்புறம் இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாருங்க நம்ம இதுக்குள்ளாலே போயிட்டுனா எதுக்குள்ளாலே டிக்குள்ளாலே போயிட்டுனா ட்விட்டருக்குள்ளாலே போயிட்டுனா நீங்கள் பாருங்கள் இதுக்குள்ளாலே கிளிப்கார்ட் இருக்கும் புரியுது இது எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி இதுக்குள்ளாலே வச்சுருக்கோம் நம்ம பர்த்டே ஹாப்பி வெட்டிங் எது இருந்தாலும் எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லே நம்ம இதுக்குள்ளாலே கொடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாமே புரிய வச்சப்பறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்து வச்சிருக்க இந்த ப்ரொஜெக்ட்ஸ் இல்லையா நம்ம கொடுத்து வச்சிருக்க இந்த ப்ரொஜெக்ட்ஸு என்ன செஞ்சுக்கலாம் இங்கே நியூலி கிரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி பாருங்கள் இப்போக்கு வந்து இதுக்குள்ளாலே என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து த்ரீ டி டெக்ஸ்ட் தான் இந்த இடத்துல வந்து ஒரு டூ டி டெக்ஸ்ட் கொடுக்கணும் அது வந்து என்ன இருக்கும் முதல்ல காமிச்சிருக்கோம் டூ டி டெக்ஸ்ட் இருக்கும் இதுதான் ஓகே இது வந்து டெக்ஸ்ட் ஆனால் இதோட சேர்த்து தான் என்னது நெக்ஸ்ட் இருக்கும் ஈஸியஸ்டோன்ல பக்கத்துல ஐ டைட்டில் இருக்கும் ஓகே ஐ டைட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேஜஸ் டைட்டில் சம்பந்தமா விஷயம்லாம் இங்கே செஞ்சுக்கலாம் ஓகே ஒருத்தர் வந்து ஒரு பேஜ் இங்கே நியூ அப்புறம் இந்த மாதிரி ஓகே கொடுத்தப்புறம் ஒரு சிங்கிள் பேஜாக வந்து சேரும் வெல்கம் ஓகே இதெல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மறு மறுபடியும் காமிச்சிட்டேன் ஓகே ஐ டைட்டில் வந்துடும் இந்த மாதிரி ஓகே இது சேவ் பண்ணி அந்த டைட்டில் அங்கேயே வச்சுக்கலாம் இதுக்குள்ள ஆனால் ஈஸி எஸ்டோனில் போயிட்டுனா ஃபோட்டோ சம்மந்தமாக இல்லை வந்து ஃபோட்டோ சம்பந்தமாக வேலை செய்யறதுக்கு தான் இந்த ஈஸியஸ்டோன் சாஃப்ட்வேர் கொடுத்து வச்சுருக்கோம் நியூ கொடுத்துக்கலாம் நியூ கொடுத்த அப்புறம் பாருங்கள் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் போடணும் அப்படி இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் கேர் கேர்ள் பாய் கப்பல் வந்து ஏதாவது நீங்கள் கேப்சர் பண்ணி அப்புறம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம் புரியுதா ஈஸியஸ்டோன் இல்லை இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் லெட் சி இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கப்பல் எடுத்துக்கலாம் கப்பல் ஃபோட்டோ இது லாசோ கட்டிங் இருக்கு ஓகே சரி எது இருந்தாலும் நோ ப்ராப்ளம் லாசோ எடுத்துக்கலாம் ஓகே இது இருக்கும் இதுக்கு மேலே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து எதாவது எல்லாம் வேலை செய்யணும் ஃப்ரேம்ஸ் எல்லாம் போடணும் அப்படி இருந்தால் பாருங்கள் தான் நம்ம ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் சார் யார் இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக வந்து பழக முடியும் இந்த ஈஸி ஆஸ்ட்ரான் சாஃப்ட்வேரில் பார்த்துட்டுனா எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து கத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கத்திக்க வைக்க முடியும் அந்த மாதிரி பாருங்கள் இதுக்குள்ளே போயிட்டுனா ஒருத்தர் வந்து ஃப்ரேம் ஃபோட்டோ போட்டிருக்கும் ஃபோட்டோ போட்ட அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுனா பாருங்கள் இதுக்குள்ளால் ஃப்ரேம் போடணும் அப்படி இருந்தால் இதுக்குள்ளால ஃப்ரேம் எடுக்கும் பாருங்க ஓகே இந்த ஃப்ரேம் வந்து இதுக்குள்ளால வந்து சேர்த்து வைக்கணும் அப்படி இருந்தால் திடீர்னு அந்த செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துனா அந்த ஃப்ரேம் வந்து இதுக்குள்ளால வந்து சேரும் புரியுதா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸி ஆஸ்டோன்ல ரெடி டு யூஸ் இருக்கும் புரிஞ்சுதா ஓகே இதுக்கு தான் இந்த ஈஸி ஆஸ்டோன் போட்டோ சம்பந்தமாக வேலை செய்யறதுக்கும் ஈஸியாக வந்து ஒரு ஒருத்தர் வந்து கத்திக்க வைக்க முடியும் அதுதான் ஈஸி ஆஸ்டோனுடைய அட்வான்டேஜ் புரிஞ்சுதா ஏகப்பட்ட டூல் நான் சொல்லி வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க பழகிதாகணும் அப்பதான் வந்து சரியா வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும் இதுக்கு சம்பந்தமா ஏதாவது சந்தேகமா விஷயம் இருந்தா இப்ப கூடி கேட்கலாம் சார் ஏன்னா மறுபடியும் நான் போயிட்டுனா உங்களுக்கு வந்து பத்தாது நான் வந்து ரைட் கிளிக் பத்தி தான் பேச போகுது ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் காமிச்சுக்கலாம் ஆனா அப்புறம் நம்ம முடியிருக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து புரியாம இருந்தால் நம்ம அந்த விஷயம் கேட்கலாம் ஆனால் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பா நான் நேத்தி கூடி கேட்டு ஏகப்பட்ட சார் கீபோர்ட் கட்ஸ் இருக்கும் இந்த கீபோர்ட் கட்ஸ் எல்லாம் நீங்க பழகிதாகணும் ஆகணும் எதுக்காகனா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி இல்லை ஃபாஸ்டா வேலை எல்லாம் செய்யணும் அப்படி இருந்தால் ஒரு நாள் வந்து மூணு நாள் வேலை எல்லாம் முடிக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பழகிதா ஆகணும் ஓகே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்க்கு இதுக்குள்ளால் இருக்கும் கஸ்டமைஸும் பண்ணலாம் நேற்றுக்கு முடி நான் காமிச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து இந்த கீபோர்ட் லெட்டர்ஸ் இல்லாமல் ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் உங்க பர்சனலி செஞ்சு செய்கிறதுக்கும் இதுக்குள்ளாலே ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் நேற்றுக்கு நான் காமிச்சிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துதாகணும் ஓகே மறுபடியும் நம்ம விஷயத்தில் வந்து இல்லை இப்போக்கு வந்து ரைட் கிளிக்கில் என்னெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம புரிய வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒருத்தர் வந்து இந்த இடத்துல போய் அப்புறம் கிளிக் கொடுத்துட்டா என்ன வருது ரைட் கிளிக்ல பி கண்ட்ரோல் பி எல்லாம் வந்து சேருவோம் அதெல்லாம் நேற்றுக்கு நான் பேசியிருக்கோம் இதே வந்து நான் ஒரு கிளிப்லேயே என்ன செஞ்சுக்கலாம் செலக்ட் பண்ணி அப்புறம் ரைட்ல கொடுத்துனா உங்கள வந்து பார்க்க முடியும் லூப்பிங் அப்படின்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம் தாராளமாக இந்த லூப்பிங் எங்கே யூஸ் பண்ணலான்னா ஒருத்தர் வந்து ஏதாவது கிரியேட்டிவ்லி வேலை செய்யும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இன்விடேஷனை இல்லை கூடி நீங்க வந்து இந்த மாதிரி வட்டிக்கல் இன்விடேஷன் எல்லாம் பண்ணலையா நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் போடணும் அப்படி இருந்தால் நம்ம கொடுத்து வச்சிருக்க அத்தனை பொருள் இருக்கும் பாருங்க எங்க இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிஸ் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த லூப்பிங் ரைட் வந்து லூப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து எப்போக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது விஷயம் முதல்ல முதல்ல ஒரு கிளிப் இங்கே போட்டுக்கலாம் எங்க எடுத்துக்கலாம் லெட்ஸ் கோ ஃபோர் இங்கே போய் எக்ஸ் கிளிக் இருக்கு கண்டென்ட் எங்க இருக்கும் ஒரே நிமிஷம் லெட்ஸ் சாரி இதாகாது போனா வீடியோக்குள்ள போயிடலாம் அப்போதான் சரியா இந்த வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்க ஓகே இப்ப நான் என்ன காமிக்க போகுதுன்னா லூப்பிங் ரைட் கிளிக்ல லூப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் நான் இது ஃபில்டர் இருந்து எடுத்துக்கலாம் இல்லை இல்லைன்னு அந்த ட்ராக்கை டெலிட் பண்ணிக்கலாம் அப்படிங்களா ஓகே ஃபைன் ஆயிடுச்சு ஓகே இப்போக்கு வந்து இந்த லூப்பிங்கை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எனக்கு வந்து இந்த வீடியோ நான் இங்கே போட்டுட்டு ஓகே ஃபைன் குட் இதே வந்து எவ்வளோ டூரேஷன் இருக்கு இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது இல்லையா மறுபடி எனக்கு இந்த வந்து சேரணும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம் இது வந்து அப்படியே காப்பி பண்ணி கண்ட்ரோல் கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இல்லையா இதே வந்து என்ன செய்யலாம் பாருங்கள் இதே வந்து உங்களுக்கு ரைட் கிளிக்கில் கொடுத்த அப்புறம் லூப்பிங் கிடச்சிடும் புரியுதா அல்ல உங்களுக்கு புரியுதா பாருங்கள் இதுக்குள்ளே லூப்பிங் கிடச்சிடும் லூப்பிங் கொடுத்த அப்புறம் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டென்ட் பண்ணோம் அந்த மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி புரியுதா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ டூரேஷன் வந்து இருக்கணும் அந்த டூரேஷன் அப்படியே வந்து இதுக்குள்ளால் சேரலாம் லூப்பிங் போட்டப்புறம் புரியுதா லூப்பிங் போட்டால் தான் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபைன் எல்லாவுக்கும் புரிஞ்சுதா லூப்பிங் ரொம்ப சிம்பிள் தான் ரைட் கிளிக்குள்ளே லூப்பிங் கட் காப்பி எல்லாவுக்கும் புரியும் ஓகே இப்போ கூடி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபுல்லாலே உங்களுக்கு வந்து டெஸ்ட் சாரி டைம் லைன் நெஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கு டைம் லைன் கிளிப் நெஸ்டிங் டைம் லைன் கிளிப் நெஸ்டிங் ஒன்று ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் ஓகே லூப்பிங் எல்லாம் புரிஞ்சுதா லூப்பிங் எல்லாம் புரிஞ்சுதா ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கட் காப்பி தான் இருக்குது எல்லாவுக்கும் அது புரியும் ஓகே இப்போக்கு நம்ம விஷயம் என்னென்னா ரைட் கிளிக்கில் மறுபடியும் லூப்பிங் முடித்த அப்புறம் டைம் லைனுக்குள்ளாலே டைம் லைன் கிளிப் என்ன இருக்கும் நெஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கு இப்போ வந்து இது என்ன பண்ண இதோட யூசேஜ் என்ன இதோட அட்வான்டேஜ் என்ன புரிய வச்சுக்கலாம் இதோட யூசேஜ் என்னன்னா நம்ம புரிய வச்சுக்கலாம் டைம்லைன் நெஸ்டிங்னா ஒருத்தர் வந்து அது யூஸ் எப்படி பண்ணலாம் ஓகே ரைட் கிளிக் உள்ளாலே டைம் லைன் நெஸ்டிங் டைம் லைன் கிளிப் நெஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கு இப்போ ஆகாது நம்ம வேலை செய்யும் போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு ப்ரீ வெட்டிங்காக எடுத்துக்கலாம் லெட்ஸி இது இது எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இது செஞ்சுக்கலாம் கேமரா ஒன் குள்ளே போட்டுக்கலாம் இப்போ வந்து மேலே தான் இருக்கும் வை அப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த கிளிப் வந்து அன்லிங்க் பண்ணிக்கலாம் வீடியோ ஆடியோ எனக்கு ஆடியோ வந்து தேவைப்படாது நான் டெலிட் பண்ணிக்கலாம் ஆடியோ வீடியோ மட்டும் போட்ட அப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் ஓகே இது வந்து எடிட்டிங் செஞ்சிட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து இது இருந்து கட் அப்புறம் இது வந்து டெலிட் கொடுத்துக்கலாம் ஒரு எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே வந்து சேஞ்ச் ஓவர் கிளிப் ஒன்று வந்து போட்டுக்கலாம் எதுக்குள்ளால பி பிலே ஏக்குள்ளால போட்டுக்கலாம் இல்லை வந்து லேயர் நோ ப்ராப்ளம் இது வந்து ஏக்கு இருக்கட்டுமே இது வந்து பி இருக்கட்டுமே இதுக்கு மீதி இன் பிட்வீனில் நான் ஒரு ட்ரான்ஸன் போட்டுக்கலாம் ஃபேட் டு பிளாக் ஒயிட் கலர் ஃப்ளாஷ் இந்த மாதிரி ஓகே கொஞ்சம் பண்ணிக்கலாம் வந்து புரியுதா இப்ப என்ன காமிக்க போகுதுன்னா நெஸ்டிங் எதுக்காக கொடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆனா யாரும் அது பழகிறது இல்லாத விஷயம் பாருங்க இதுக்குள்ளாலே இது கொடுத்த அப்புறம் இது வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து நான் எடிட்டிங் செஞ்சுட்டு தான் இருக்கும் இது வந்து எடிட்டிங் செஞ்சுட்டு இதுக்குள்ளால் என்ன செஞ்சுக்கலாம் ஃபில்டர் எல்லாம் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் குக்கி கட்டர் எடுத்துக்கலாம் ஓகே பாருங்க ஓகே இது வந்து கீழேயும் குக்கி கட்டர் போட்டுக்கலாம் பாருங்க பாருங்க இப்போ என்ன இது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அப்புறம் எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவிட்டியெல்லாம் வேலை செய்யலாம் சார் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஏகப்பட்டு இருக்கும் பட் அது வந்து பழகணும் பாருங்கள் இது முடிச்ச அப்புறம் இதே வந்து என்ன செஞ்சுக்கலாம் மறுபடி ஏதாவது ஃபில்டர் ஃபிலிம் லுக் கலர் ஃப்ளேஷ் ஏதாவது இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் பாருங்கள் புக்கை எடுக்கலாம் அது வந்து இதுக்குள்ளால் போட்டுக்கலாம் சரி பாருங்க அதுக்குள்ளால் இருக்குது ஓகே சேம் வந்து மேலே இருக்க வீடியோக்குள்ளாலேயும் கொடுத்துக்கலாம் இதுக்குள்ளாலே வந்துருச்சு இப்ப இந்த மாதிரி நம்ம அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் பாருங்க இதே வந்து செலக்ட் டோல் கொடுத்த அப்புறம் இது வந்து என்ன பண்ணிக்கலாம் டைம்லைன் புரியுதா இதோட யூசேஜ் எப்படின்னு பாருங்க ட்ரான்ஸிஷன் எல்லாமே சேர்த்து என்ன ஆகுது சேர்த்து ஒரு தனி கிளிப் ஆயிடுச்சு புரியுதா இதே வந்து நம்ம பி லேர்ல குட்டில போட்ட அப்புறம் மறுபடி வேணும்னா மறுபடி இதுக்குள்ளால மேலே வந்து ஏதாவது கிளிப் போட்டுக்கலாம் புரியுதா நான் சொல்ல வர்ற புரியுதா இதுக்கு மேலே வச்சப்பறம் பாருங்கள் இதே வந்து நான் சின்னது பண்ணிக்கலாம் இது வந்து மோஷனில் போய் அப்படியே நான் என்ன செஞ்சுக்கலாம் இது வந்து சின்னது பண்ணிக்கலாம் ஸ்கேல் பண்ணிக்கலாம் சாரி இங்கே கீழே போயிடலாம் யா ஃபைன் கீழே இதுதான் ஓகே இது வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக் கொடுத்தப்பறம் மோஷனில் போய் ஸ்கேல் ப்ரொப்போஷலி சிங்க்ரோனைஸ் பண்ணி தான் செய்யணும் பாருங்கள் யா பார்க்க முடியுமா இதே வந்து இதே வந்து இதுக்குள்ளால் போர்டர் கொடுத்துட்டா என்ன ஆகும் பாருங்கள் இதுக்குள்ளாலே போர்டர் கொடுத்துக்கலாம் சி பார்க்க முடியுமா வித் பின்னாடி நடக்குது அதே ஃப்ரேம் முன்னாடி வச்சப்பறம் அதுக்குள்ளே ஃபில்டர் போட்டுக்கலாம் எதுவும் எல்லாமே ரியல் டைம் எல்லாமே இங்க நடக்குது ரொம்ப ஈஸியா வந்து ஒருத்தருக்கு வந்து கிரியேட்டிவெல்லாம் செய்கிறதுக்கு இது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் டைம்லைன் நெஸ்டிங் ரைட் க்ளிக்கில் வந்து டைம்லைன் லைன் நெஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தாகணும் ஆனால் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒருத்தர் வந்து வேலை செய்யும் போது பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்னோட கஸ்டமர் டேடு ஃபோட்டேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் லே சி என்னுடைய கஸ்டமர் எத்தனை இருக்கும் இது வந்து என்னுடைய கஸ்டமர்டு ஃபோட்டேஜஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்பைக்கி நான் என்ன சொல்லப் போகிறேன் டைம்லைன் நெஸ்டிங் க்ளிப்பு வந்து ஒருத்தர் வந்து எங்கே யூஸ் ஆனா அப்புறம் என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அதான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இங்கே ஓகே ஒன்னு வந்து முதல்ல முதல் முதல்ல ஒண்ணு நான் காமிச்சிருக்கோம் அதோட அட்வான்டேஜ் செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ வந்து வேலை செய்யும் போதே உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நெஸ்டிங் நான் கேட்க போகிற விஷயம் டைம்ல நெஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அதோட அட்வான்டேஜ் என்ன அதுதான் ஓகே நம்ம போட்டிருக்க கிளிப்பு நம்ம கஸ்டமருடைய கிளிப் வந்து முதல்ல இருந்த இந்த இத்தனை கிளிப் எத்தனை கிளிப் இருக்கும் ஒரு ஃபோர் கிளிப்ஸ் வந்து கேர்ள் என்ட்ரி பாய் என்ட்ரி இல்லைன்னு வந்து ட்ரெஸ்ஸிங் இருக்கலாம் இல்லையா இதே வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா டைம் லைன்ல போட்டு வேலை செஞ்சிருக்கோம் ஆல்ட் பிடிச்சப்பறம் ஓகே இந்த மாதிரி பாருங்க இது வந்து என்னுடைய கேர்ள் ட்ரெஸ்ஸிங் நினைச்சிடுங்க பின்னாடி இருக்கிற நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பூஜா கணபதி பூஜா இல்லைன்னு ஏதாவது ஒரு பூஜை இருக்கலாம் இது வந்து இத்தனை கிளிப் வந்து பூஜாஸ் இருக்கும் இல்லையா இப்போ என்ன ஆகுதுன்னா இதெல்லாமே டெலீட் எல்லாம் பண்ணி ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் பட் இது வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்கலாம் இது வந்து ட்ரெஸ்ஸிங் நினச்சிடுங்க இவ்வளோதான் புரியுதா இது வந்து ட்ரெஸ்ஸிங் எடுத்துக்கலாம் இது வந்து வித் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கோ கண்ட்ரோல் இதெல்லாமே செலக்ட் பண்ணி ஆல்ட் டீ எடுத்தா டிஃபால்ட் என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கோ அது வந்து சேரும் இல்லையா பாருங்க எவ்வளோ சீக்கிரமா மிக்ஸிங் எல்லாம் பண்ணிக்கலாம் பாருங்க ஆல்ட் டி கொடுத்தோம்னா டிஃபால்ட் என்ன ஆடியோ நீங்க செட் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்துடுவோம் அப்புறம் அத்தனை மறுபடியும் செலக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் நெஸ்ட் பண்ணிடுங்க என்ன கொடுத்துக்கலாம் டைம் லைன் கிளிப் நெஸ்டிங் கொடுத்துக்கலாம் ஒரு தனி கிளிப் ஆகிடும் இது வந்து ட்ரெஸ்ஸிங் இத்தனை வரைக்கும் இத்தனை டூரேஷன் தான் உங்க ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும் இங்க இருந்து இங்கே வரைக்கும் அவ்வளோதான் ஒரு சிங்கிள் ட்ரிக் கிளிப்பா வந்து மாறிடும் ஓகே இதில் பிரயோஜனம் என்னன்னா அதே வந்து முடிச்ச அப்புறம் பீ லேர்ல போட்ட அப்புறம் நீங்க மொத்தமாக வேலை செய்யும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது டைம்லைன் நெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நெஸ்டிங் பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கோம்போசிஷனுக்குள்ளாலே போய் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சம்மந்தமாக ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் குள்ள தமிழுக்குள்ளாலே போய் அப்புறம் இதுக்குள்ளால ஒரு வேலை ஒரு வேலை இதுக்குள்ளால ட்ரெஸ்ஸிங் சம்மந்தமாக ஏதாவது ஓடியோ இருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்குள்ளால என்ன செஞ்சுக்கலாம் இந்த பிளேஹெட் அங்கே செலக்ட் பண்ணியப்புறம் ட்ரக்கும் இருக்கும் ட்ரக்கும் செலக்ட் பண்ணி அப்புறம் இன்செர்ட் கொடுத்துக்கலாம் புரியுதா அப்போ என்ன நான் சொல்ல வர்றேன்னா அந்த டைம்லைன் நெஸ்டிங் கிளிப் இருக்கு இல்லையா அந்த கிளிப் வித் காம்போசிஷன் சேர்த்து வச்சுக்கணும் உங்க வேலை சீக்கிரமாக முடிக்க முடியும் புரியுதா நெஸ்டிங் என்ன ஆகும் உங்கள் கொடுத்து வச்சிருக்க ஃபங்க்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸிங் இருக்கலாம் டான்ஸிங் இருக்கலாம் எது இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனை எல்லாமே மிக்சப் பண்ணி ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணி எடிட்டிங் எல்லாம் முடிச்சு அப்புறம் ஒரு சிங்கிள் கிளிப்பாக மாற்றி அப்புறம் இந்த காம்போசிஷனை மறுபடி அதுக்குள்ளே ஃபில்டர் இருக்கலாம் டிரான்ஸ்லேஷன் இருக்கலாம் ஆடியோ ட்ராக் இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா அதுவும் வந்து மறுபடி நம்ம கொடுத்து வச்சுருக்க அந்த டேம்லைன்க்குள்ளாலே அந்த கிளிப்புக்கு மேலே கொடுக்கலாம் புரியுதா உங்களுக்கு புரியுதா எஸ் நோ இதுக்கு தான் இந்த டைம்லைன் நெஸ்டிங்கே கொடுத்து வச்சுருக்கும் சார் நீங்க வந்து வேலை செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து தாராளமாக அதோட யூஸ் புரிய வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் விஷயத்துல வந்துடலாம் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா இப்போ வந்து ரைட் கிளிக் அப்புறம் உங்களுக்கு வந்து டெலிட் கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு புரியும் டெலிட்னா இதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்புறம் என்னென்னா செக்மெண்ட்ஸ் மார்க்கர் ஒன்று இருக்கும் ஆட் ஆட் மார்க்கர் அப்படின்னு கொடுத்துன்னா மார்க்கர் நம்ம முதல்ல காமிச்சிருக்கோம் ஸ்டார் பட்டன் கொடுக்கலையே அதே மாதிரி தான் ஆட் அட் பிளே ஹெட் நம்ம இங்கே வந்து மார்க் இந்த பிளே ஹெட் இருக்கும் இங்கே இங்கே வந்து மார்க்கர் மார்க் பண்ணும் அப்படி இருந்தால் என்ன கொடுத்து வச்சிருக்கு உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் இதே வந்து இதுக்குள்ளல எதுக்குள்ள நம்ம ரைட் கிளிக் கொடுத்தப்புறம் இங்கே செக்மெண்ட் மார்க்கர்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் ஒருத்த வந்து செக்மெண்ட்ஸ் மார்க்கர் கொடுத்ததாகணும் இல்லையா இது வந்து தான் இங்கே இருக்குது ஆட் ஹியர் ஆட் ஹியர் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ள மார்க்கர் வந்து சேரும் பாருங்க முதல்ல ஸ்டார் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓடியோ செலக்ட் அப்புறம் நான் என்ன செஞ்சுக்கலாம் ஓடியோ செலக்ட் பண்ணி அப்புறம் ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் செக்மெண்ட் மார்க்கர் அட் இல்லை ஆட் ஹியர்னு கொடுத்துக்கலாம் பாருங்க என்ன ஆகுது அந்த செலெக்ஷனில் அந்த மார்க்கர் வந்து சேரும் பாருங்க புரியல புரியுதா தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் ரைட் கிளிக் உள்ளாலே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்து வச்சுருக்கோம் இது செக்மெண்ட் மார்க்கர்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆடியோ கெயின் கண்டிப்பாக இதுவும் வந்து ரொம்ப தான் ஓகே பிக் வந்து அந்த அந்த லெவலில் வராது பட் ஒருத்தர் வந்து நார்மலைஸ் பண்ணோம் நம்ம எத்தனை ஆடியோ இருக்கும் டைம்லைனுக்குள்ளாலே ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி ட்ராக்கெல்லாம் நீங்கள் இருக்கோம் இல்லையா அது பார்த்துட்டுனா அந்த லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஆடியோ வந்து கம்மி லெவலாக இருக்கும் ஒரு வெரி லோ ஓடியோ இருக்கும் ஒரே ஏனுக்கா ஏனுக்கா ஜூ ஜூண்ட ஒரே நிமிஷம் நான் தண்ணி சாப்பிட்லாமே ஓகே இப்போ வந்து இந்த மார்க்கர் சாரி நம்ம விஷயம் என்னன்னா இதுக்குள்ளாலே ஆட் ஆட் செக்மெண்ட் மார்க்கர் தான் இல்லையா எந்த இடத்துல அது போடணும் நேத்துக்கு நாங்க காமிச்சிருக்கோம் ஸ்டார் பட்டன் ஓகே அதோட சேர்த்து கண்ட்ரோல் ஸ்டார் பட்டன் தான் நீங்க நியூமரிக் கீபோர்ட்ல ஸ்டார் பட்டன் எல்லாம் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து என்ன ஆப்ஷன் இருக்கும் ஹைலைட்டின் பாருங்க ரைட் கிளிக்ல ஹைலைட்டின் பின் கொடுத்து வச்சிருக்கு இது எதுக்காக ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் ஓபன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தாராளமா இதுக்குள்ளாலே பார்த்துட்டுனா ஏகப்பட்ட சாரி ப்ரொஜெக்ட்ஸ்னா ஓபன் பண்ணலாம் ஓபன் இது வந்து சேவ் பண்ணாமல் எங்கே போயிடலாம் லெட்ஸி பாருங்கள் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் நீங்களே பண்ணிக்கலாம் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் விஷயம் ஆகாது ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணி அப்புறம் என்ன செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரொஜெக்ட் வந்து இதுக்குள்ளாலே ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி அப்புறம் அந்த ப்ரொஜெக்ட்குள்ளாலே ஒருத்தர் வந்து உங்கள் ஃபோட்டேஜாக வந்து மாற்றணும் இல்லையா இந்த ப்ரொஜெக்ட் குள்ளாலே இப்போ பார்த்துட்டுனா மல்டிப்பல் எல்லாம் எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருந்தால் எந்த ப்ராடக்ட்லும் நீங்கள் கொஞ்சம் ப்ராடக்டெல்லாம் இருக்கலாம் திடீர்னு ரிப்ளேஸ் ஆகிடும் பட் இங்கே எவ்வளோ ஈஸியாக வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் தான் புரியணும் எப்படின்னா அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்து வச்சுருக்கு எந்த ஆப்ஷன் இந்த இதுக்குள்ளாலே கொடுத்து வச்சிருக்க இந்த ஆப்ஷன் உங்களை வந்து இங்கே பார்க்க முடியும் ரைட் கிளிக்கில் வந்து இது வந்து உங்களால் வந்து பார்க்கலாம் பாருங்கள் ரைட் கிளிக் உள்ளாலே எந்த கிளிப்பு வந்து மாத்திரம் ரைட் கிளிக் கொடுத்தனா ஹைலைட்டிங் பின் கிடச்சிடும் புரியுதா அதோட ஷார்ட்கட் கட் தான் ஷிஃப்ட் ஆல்டேஜ் புரியுதா ஷிஃப்ட் ஆல்டேஜ் தான் அதோட ஷார்ட் கட் இது அப்படியே கிளிக் கொடுத்தனா அந்த கிளிப் எங்கே இருக்கும் அந்த ப்ரொஜெக்ட் உள்ளாலே அது வந்து ஹைலைட் இருக்கலாம் டீசர் இருக்கலாம் எது இருந்தாலும் உங்களால் வந்து இங்கே உங்களுக்கு வந்து காமிச்சிடும் அந்த பின் குள்ளாலே ஓகே அந்த பின் குள்ளாலே காமிச்ச அப்புறம் இல்லைன்னு வந்து புரிய வச்ச அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் மறுபடி உங்கள் கிளிப்பை வந்து மாற்றலாம் தாராளமாக வந்து எந்த இடத்துல சிஐடி எந்த இடத்துல நீங்கள் கஸ்டமர் கிளிப் போட்டு வச்சுருக்கோம் அது அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டிராகன் அண்ட் ட்ராப் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு தான் இதுக்குள்ளால் நம்ம ரைட் கிளிக்குள்ளால் ஹைலைட் இன் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் அதோட ஷார்ட்கட் கீ தான் ஷிஃப்ட் ஆல்ட் எச் ஹெச் ஓகே ஷிஃப்ட் ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ஓகே அப்படி கொடுத்துனா அந்த ப்ராஜெக்ட் எந்த வித ப்ராஜெக்ட் இருந்தாலும் அதோட கிளிப்ஸ் வந்து எங்கே இருக்கு அது வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஹைலைட்டிங் பின் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் புரியுதா செகண்ட்ல அதுக்கு கீழே வந்துட்டுன்னா என்ன இருக்கு ஆட் டு ஃபேவரட்ஸ் ஒன்னொரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா இதுவும் வந்து நான் நிறைய தடவை காமிச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து வேலை செய்யும் போதே அந்த கிளிப் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு வந்து ப்ரீ வெட்டிங் பண்ணுறக்கு ஹைலைட் பண்ணுறக்கு டீச்சர் பண்ணுறக்கு அப்படி இருந்தால் நம்ம வேலை செய்யும் பெரு செய்யறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் நம்ம இதில் வந்துக்கலாம் ரீசனில் அங்கே போயிடுச்சு ரீசன் ப்ரொஜெக்ட்ஸ் நம்ம வேலை செய்யும் போதே அந்த நீங்கள் கிளிப் இருக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிளிப் இருக்கும் இல்லையா ஒரு கஸ்டமர்டு ஃபோட்டேஜஸ் அந்த கிளிப்பை வந்து உங்கள் கொடுத்து வச்சுக்க ப்ரொஜெக்ட்ஸ்க்குள்ளாலே இருக்கா கிளிப்பாக வந்து மாற்றணும் அப்படி இருந்தால் அப்பக்கே வந்து அந்த நிமிஷத்தில் நம்ம எடிட்டிங் செய்யும் போதே இந்த மாதிரி பாருங்க இது மாதிரி ஆட் கொடுத்துக்கலாம் இதுக்குள்ள போய் கண்டென்ட் போய் ஃபோட்டேஜ் போய் அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து பாருங்க ஓகே இத்தனை கிளிப் போட்டுக்கலாம் ஓகே நம்ம விஷயம் என்னன்னா இந்த கிளிப் எல்லாம் போட்ட அப்புறம் இது வந்து என்ன செஞ்சுக்கலாம் கிளிப் எல்லாம் அத்தனை கிளிப் வந்து நான் இங்க போட்டுக்கலாம் ஆல்ட் எஸ் எனது விஷயம் தான் நமக்கு வந்து ஆட் டு ஃபேவரைட் பார்க்க முடியுமா ஆட் டு ஃபேவரேட் நம்ம இந்த மாதிரி கஸ்டமருடைய போட்டோஜஸ் எல்லாம் டைம்லைன்குள்ள போட்ட அப்புறம் இந்த கிளிப் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஹைலைட் கிரியேட் பண்ணுறதுக்கு டீசர் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படி புரிய வச்சப்பறம் என்ன செஞ்சுக்கலாம் அந்த கிளிப் அட் த டைம் நீங்கள் வந்து எடிட்டிங் செய்யும் போதே அந்த நிமிஷத்தில் என்ன செஞ்சுக்கலாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஹைலைட் செய்கிறதுக்கு தேவைப்படும் இல்லைன்னுக்கு வந்து டீசர் பண்ணுறதுக்கு தேவைப்படுவோம் அப்படி இருந்தால் நீங்கள் அந்த கிளிப் செலக்ட் பண்ணி என்ன செஞ்சிடணும் கீபோர்டுக்குள்ளாலே ஸ்டார் பட்டன் இல்லையா ஸ்டார் பட்டன் நம்ம கிளி சாரி ஜீரோ பட்டன் இது வந்து பாருங்க கீபோர்டுக்குள்ளால இந்த ஜீரோ நியூமரிக்ல ஜீரோ பட்டன் நம்ம செலக்ட் பண்ணி இதாகணும் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா அந்த கிளிப் எந்த கிளிப் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அந்த கிளிப் அப்புறம் அது செலக்ட் அப்புறம் இதுக்குள்ளால என்ன ஆப்ஷன் நியூமிரிக்ல ஜீரோ பட்டன் போட்டுடணும் ஒருத்தர் ஜீரோ பட்டன் போட்டோம்னா இந்த கிளிப் வந்து ஹைலைட்டிங் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க அது வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு பாருங்க பார்க்க முடியுமா இங்கே பெருசா பண்ணிடலாம் இங்கே போயிடுச்சு லெட் சி மறுபடி இது வந்து புரிய வைக்கணும்னா இது வந்து ஃபேவரட் ஆகிடுச்சி இது வந்து ஃபில்டர் எப்படி பண்ணலாம் கண்டிப்பாக அதுவும் நான் சொல்லி வச்சிருக்கேன் மறுபடியும் காமிச்சிக்கலாம் இந்த பின் குழலை வந்து பின் குழலை வந்து இந்த ஹார்ட் பட்டன் இல்லையா பாருங்க ஜூம் பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட் பட்டன் இல்லையா இது வந்து கிளிக் கொடுங்க கொடுத்துனா அது வந்து எந்த கிளிப் வந்து ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கோம் அது உங்களால் வந்து இங்கே கிடச்சிடும் புரியுதா ஃபில்டர் பண்ணோம் ஓகே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறந்துடக்கூடாது அதே வந்து இதுக்குள்ளால் மறுபடியும் ஆன் ஆஃப் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஆன் ஆஃப் இதுதான் தான் கண்டிப்பாக முடித்த அப்புறம் இது ஆஃப் பண்ணி தான் ஆகணும் இல்லன்ஸ் சொல்லி என்ன ஆகும் விஷயம் மீதி ஏதாவது ஃபோல்டர்லாம் வச்சுன்னா அதுக்குள்ளால் என்னெல்லாம் பொருள் இருக்கோ அது எதுவும் உங்களுக்கு வந்து பார்க்காம இல்லன்ஸ் வந்து காமிக்காமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயம் வந்துடலாம் ஒருத்தர் வந்து இது ஆன் பண்ணி அப்புறம் ஃபில்டர் அப்புறம் அந்த கிளிப் வந்து காப்பி பண்ணிக்கலாம் இல்லையா வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும் அது முடிச்சப்புறம் அப்படியே வந்து மறுபடி இது வந்து ஆஃப் பண்ணிதாகணும் அப்போ தான் மீதி இருக்க பொருள் இல்லையா வந்து கண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும் இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் ரைட் கிளிக்ல நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் ஹைலைட்டின் பின் அப்புறம் ஆட் டு கொடுத்துடலாம் வச்சிருக்கோம் ஓகே ஸ்கேல் நான் கண்ட்ரோல் ஒரு காமிச்சிட்டேன் வந்து என்ன பண்ணோம் ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்படும் டிடெக்ட் சீன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் இது எதுக்காகன்னா ஒருத்தர் வந்து சீன்ல நம்ம சொல்லியிருக்கோம் ஒருத்தர் வந்து ட்ரோன் ஷாட் எல்லாம் பண்ணி அப்புறம் இந்த டிடெக்ட் சீன் கொடுத்துட்டோன்னா அந்த ட்ரோனில் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கிற அத்தனை கிளிப் வந்து என்ன பண்ணிடும் அது வந்து செப்பரேட் செப்ரேட்டாக உங்களுக்கு கொடுத்துடும் அதுக்கு தான் இந்த டிடெக்ட் சீன்ஸ் ஆப்ஷனே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் ஓகே அதுவும் வந்து தாராளமாக ஆளுகளுக்கு வந்து புரிய வச்ச புரிய வச்சது ஓகே அப்புறம் வந்து செட் அஸ் ஸ்டில் ஃப்ரேம்ஸ் ஸ்டில் ஃப்ரேம்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் ஒரு ஃப்ரேம் வந்து ஸ்டில்லாக வந்து பண்ணோம் இங்கே இருக்குது தாராளமாக இங்கே இருக்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது கேப்சர் ஃப்ரேம் இதே மாதிரி தான் இந்த இடத்துல உங்கள் கிளிப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே வந்து ப்ரீ வெட்டிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தேவைப்படும் செட் ஃப்ரேம் கொடுத்துக்கலாம் புரியுதா செட் ஃப்ரேம் உங்களால் வந்து ஸ்டாட்டிக்காக வந்து உங்களால் வந்து எந்த இடத்துல கொடுக்கலாம் அதோட முன்னாடி அந்த கிளிப் என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கோ அதோட முன்னாடி ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம் கொடுக்கணும் அப்படி கொடுத்துக்கலாம் இல்லையா வந்து நுங் உங்கள் ப்ளே எங்கே இருக்கும் அதோட ப்ளே இதுதான் இந்த ஹெட் இது எங்கே இருக்கும் அது வந்து ஸ்டில்லாக பண்ணோம் அப்படி இருந்தால் அதுவும் வந்து இங்கே உங்களால் வந்து செய்யலாம் அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் செட் ஸ்டில் பொசிஷன் ஓகே அதோட இன்செர்ட்டும் பண்ணிக்கலாம் புரியுதா எடிட்டிங் செய்யும் போது அந்த ஃப்ரேம் கிடைச்ச அப்புறம் அது வந்து இன்செர்ட் ஸ்டில் அப்படின்னு உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்க முடியும் புரியுதா ரிப்பல் டெலிட் நாங்கள் நேர்த்திக்க கூட காமிச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இருக்கும் இருக்கோம் இருக்கோ லேயர் இருக்கும் ஆனா இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ரிப்பல் டெலிட் அண்ட் ஆட்ரான் கொடுத்து ஷிஃப்ட் ஆல்ட் வச்சிருக்கோம் இதுவும் வந்து புரிஞ்சதாகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்கே கொடுத்துக்கலாம் ஓகே இது வந்து இங்க அப்புறம் என்ன கொடுத்துக்கலாம் நம்ம டிரான்ஸ்லேஷனுக்குள்ள ரிப்பல் டெலிட் குள்ளாலே பாருங்க ரிப்பல் டெலிட்ல ஆன் டைம்லைன் இருக்கும் ஆன் ட்ராக் இருக்கும் ரிப்பல் டெலிட் அண்ட் ஆட் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துக்கலாம் புரியுதா என்ன ஆகுது பாருங்க அது வந்து டெலிட் பண்ணியிருக்கோம் பிளஸ் முன்னாடியும் பின்னாடி இருக்க ட்ரான்ஸ்லேஷனும் சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் லைனே கொடுத்துடும் அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கு எந்த ஆப்ஷன் இங்கே அப்புறம் உங்களால் வந்து பார்க்க முடியும் ஓகே டெலிட் வித் ட்ராக் ஓகே உங்களை வந்து அப்போ தான் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரிம்மிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ட்ரிம்மிங்னா ஒருத்தர் வந்து லெஃப்ட்ல இருந்து லைட்ல கட் பண்ணோம் அப்படி இருந்தால் வித் ட்ரிம்மிங் ஓகே உங்களுக்கு வந்து ஆல் டென் ஆல் டெம் கொடுத்து வச்சுருக்கோம் நார்மல் ப்ரொடக்ட்லாம் உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் பார்க்க முடியும் ரிப்பல் ட்ரிம் ஃப்ரம் லைட் இல்லைன்னு கூட ரிப்பல் ட்ரிம் ஃப்ரம் லெஃப்ட் அவ்வளோதான் ஓகே அதே வந்து இப்போ நம்ம என்ன கொடுத்து வச்சுருக்கோம் இந்த ப்ரொடக்டில் ரிப்பல் கட் வித் ட்ரான்ஸன் ஃப்ரம் லெஃப்ட் ஓகே ஆல் டெல் ட்ரான்சிஷன் வந்து இருந்து இதுக்குள்ளால் வந்துடணும் நம்ம பிக்சருக்குள்ளால வரணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் ரிப்பிள் கட் வித் ட்ரான்ஸன் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கோம் அதே வந்து ஏன்னா ரிப்பல் கட் ட்ரான்சன் ஃப்ரம் லெஃப்ட் கொடுத்து வச்சுருக்கிறோம் ஆப்ஷன் ஆல்ட் ஆறு தான் ஓகே லெஃப்ட் ரைட்ல இருக்கும் இப்போ வந்து ரைட்ல இருந்து கட் பண்ணோம் அப்படி இருந்தால் ஆல்ட் ஆர் இருந்து கட் பண்ணோம் அப்படி இருந்தால் என்ன கொடுத்துருக்கலாம் ஆல்ட் எல் கொடுத்துக்கலாம் புரியுதா அதுக்கு தான் இந்த இதெல்லாமே நீங்கள் பழகிதாகணும் சார் ஏகப்பட்ட ஆளுகளை வந்து பழக பழைய இருக்கும் இல்லைன்னு வந்து அவங்க கத்திக்காமல் இருக்கும் அதுதான் விஷயம் ஓகே ஒருத்தர் வந்து பழகிட்டுனா கண்டிப்பாக நம்ம வந்து வேலை செய்ய முடியும் அந்த அந்த அளவுக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ட் கண்டிப்பாக எக்ஸப்ட் ரேஷியோஸ் நம்ம பேசியிருக்கோம் அது வந்து ஸ்கிப் ஸ்ட்ரெச் பண்ணாமல் அது வந்து ஃபிட் அண்ட் என்லாஜ் கட் ஆகாமல் சரியா சைஸ்ல வச்சுதாகணும் அப்படி இருந்தால் கீப் கொடுத்துக்கலாம் அதுக்கு தான் இந்த அக்செப்ட் மெத்தட் நம்ம இங்கே கொடுத்து வச்சிருக்கோம் காம்ப்ளசிட்டி என்னன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது கீ ஃப்ரேம் எல்லாம் அப்புறம் அது வந்து ஸ்மூத்தாக பிஹேவ் பண்ணோம் அப்படி இருந்தால் அதுக்கு தான் இந்த காம்ப்ளசிட்டி சொசை ஸ்கோர் கொடுத்து வச்சிருக்கோம் அது வந்து ஈஸியாக வந்து பண்ணோம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது வந்து ஈஸியாக பண்ணோம் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளசிட்டி ஸ்கோர் கொடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஹோல் ட்ராக் இருக்கும் செலக்ட் ஹோல் ட்ராக் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து இத்தனை ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும் இது எல்லாமே அவங்க வந்து என்ன செய்யலாம் செலக்ட் ஹோல் ட்ராக் புரியுதா ரைட் கிளிக் குழு கொடுத்தா பாருங்கள் ரைட் கிளிக் குழு கொடுத்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து செலக்ட் ஹோல் ட்ராக்னு ஒன்று இருக்கும் ஓகே அப்புறம் என்ன இருக்கும் கான்ஃபிஜர் ஃபில்டரும் நான் பேசியிருக்கோம் அதன் முதல்ல ஒருத்தர் வந்து டைம் லைன் லைனுக்குள்ளாலே திடீர்னு வந்து அந்த டைம் லைனுக்குள்ள அந்த லேயரில் அந்த ட்ராக் உள்ளாலே மட்டும் அந்த ஃபில்டர் வந்து சேரும் அதுக்காக தான் இந்த கான்ஃபிஜர் ஃபில்டரே கொடுத்து வச்சிருக்கோம் அந்த வந்து மூணாவது தடவை தான் நான் இது காமிச்சிருக்கோம் ஒன்று வந்து இங்கே தான் பாருங்கள் இந்த மாதிரி கான்ஃபிஜர் ஃபில்டர் கொடுத்துக்கலாம் புரியுதா இது வந்து பர்மனென்ட்லி வந்து இங்கே இருக்கும் நம்ம எது இருந்தாலும் அது எல்லாமே இது ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஞாபகம் தான் வேலை செய்யணும் புரியுதா அதுக்கு தான் இதெல்லாமே கொடுத்து வச்சிருக்கு நம்ம இதுக்குள்ள ஓகே கான்ஃபியூஜர் ஃபில்டர்ன்னா புரியும் அந்த ட்ராக் உள்ளல போட்ட அப்புறம் அந்த ட்ராக் உள்ள எது பொருள் போட்டாலோ எது கண்டென்ட் போட்டாலோ அது அந்த மாதிரி எந்த மாதிரி கான்ஃபியூஜர் ஃபில்டர் இருந்தால் அந்த மாதிரி தான் உங்களால் வந்து பார்க்க முடியும் புரியுதா ரிவர்ஸ் மீடியம்னால் கண்டிப்பாக நீங்கள் இதுவும் வந்து ரொம்ப அருமையான டாபிக் தான் நீங்கள் வந்து ஹேங்க் வச்சு ஃபில்ச்சு வந்து பால்ஸ் எல்லாம் இல்லையா அது வந்து முன்னாடி போட்ட அப்புறம் திருப்பி உங்களுக்கு வந்து சேரது மாதிரி உங்களுக்கு பண்ணும் அப்படி இருந்தால் ரிவர்ஸ் கொடுத்துக்கலாம் புரியுதா இந்த ரிவர்ஸ் மெத்தடு உங்களை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த மாதிரி ரிவர்ஸ் செக்மெண்ட் இருக்கும் அப்புறம் ரீப்ளேஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ட்ராப் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ரெக்கமெண்ட் பண்ண அப்படி இல்லைன்னு கூட நீங்கள் தாராளமாக டிராகன் ட்ராப்பும் பண்ணிக்கலாம் அந்த கிளிப் மேலே போட்டுனா அதே வந்து இதுக்குள்ளால உட்கார வைக்க முடியும் புரியுதா இதுக்கு தான் இந்த ரீப்ளேஸ் கிளிப் செக்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் என்னன்னா ஷோ கிளிப் கீ ஃப்ரேம்ஸ் கண்டிப்பாக இதுக்கு தான் நான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து ரப்பர் இது மாதிரி தான் கிளிப் ஃப்ரேம்ஸ் வந்து புரியணும் பாருங்கள் இது வந்து அல்ஃபா லட்சி ஆ இங்க இருக்கும் இல்லையா இதுதான் பெருசா இருக்கும் யா இதோட ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் பாருங்க நான் என்ன செய்ய போகுது ஷோ கிளிப் கீ ஃப்ரேம்ஸ் ஆல்ஃபா எடுத்துக்கலாம் பாருங்க ஆல்ஃபா எடுத்துட்டுனா திடீர்னு வந்து நம்ம இதுக்குள்ளால இதுக்குள்ளால எஃப்எக செட்டஅப் ஆல்ஃபாக்குள்ளால வந்துடும் பாருங்க இங்கேதான் இதோட வேலை செய்யுது ஓகே இதே வந்து உங்கள வந்து என்ன செய்யலாம் இங்கே டைம் லைன்ல டபுள் கிளிக் கொடுத்து பாருங்க ஆல்ஃபா இந்த மாதிரி டபுள் கிளிக் கொடுத்து உங்களை வந்து அதுக்கு சம்பந்தமா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே விளையாட முடியும் புரியுதா உங்களுக்கு புரியுதா சேரபோக்ஸில் போட முடியுமா திடீர் திடீர்னு ஹலோ எத்தனை பேர் இருக்கும் உங்களுக்கு வந்து இதுதான் இதுக்கு தான் இந்த கீ ஃப்ரேம்ல வந்து இது கொடுத்து வச்சிருக்கலாமா ஷோ கிளிப் கீ ஃப்ரேம்ஸ் புரியுதா இது வந்து க்ராப்பிங் சம்பந்தமா இருக்கலாம் மோஷன் சம்பந்தமா இருக்கலாம் border சம்பந்தமா இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அதோட கண்ட்ரோலிங் இங்கே டைம் லைன்ல கிடச்சிடும் எஸ் சொல்லுறோம் எல்லாம் உங்களுக்கு புரியுதா கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாம்

இப்ப வந்து இந்த மாதிரி காம்ப்ளசிட்டி ஸ்கோர்ஸ் பாருங்க இங்க கிடச்சிருக்கும் உங்களுக்கு வந்து காம்ப்ளீ ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கும் இதே வந்து தான் உங்களுக்கு வந்து கீழே அதோட கீ ஃப்ரேம்ஸ் எதுக்கு வந்து சேரும் உங்களுக்கு வந்து ஆல்ஃபா சம்பந்தமா க்ராப்பிங் சம்பந்தமா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து சேரணும் அப் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல் ஆகும் இந்த ஸ்கோர்ஸ் புரிஞ்சுதா இது வந்து கண்டிப்பா நீங்க வேலை செஞ்சு பார்க்கணும் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இது யூஸ்ஃபுல்லாகவும் புரிய வைக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் வந்து சேவ் அஸ் காம்போசிஷன் கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக இதுவும் வந்து நம்ம காம்போசிஷன் பண்ணும்போது எந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் காம்போசிஷன் பண்ணும்போது தான் இந்த சேவ் அஸ் காம்போசிஷன் உங்களுக்கு வந்து செய்ய முடியும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பி லேயரில் நம்ம கண் கஸ்டமரோட ஃபோட்டேஜஸ் எல்லாம் போட்டு இது வந்து நீங்களே தனி தனியாக வந்து சேம் ஃபோர் யோர் இண்டிவிஜுவலி இல்லைன்னு வந்து உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஏதாவது கம்போசிஷன் எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் அரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒன் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம டைம் லைனில் ஆடியோ போட்டு ஃபில்டர்ஸ் போட்டு என்ன இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு என்ன செஞ்சிக்கலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே முதல் முதல்ல இந்த ஆடியோ ரெண்டாவது வந்து மீதி ஆடியோ இதெல்லாமே செஞ்ச அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த சேவ் ஆஸ் கம்போஷன்ஸ் உங்களால் வந்து கொடுக்க முடியும் புரியுதா இதுக்கு அட்வான்டேஜ்னா இது வந்து ஒரே ஒரு தடவு செஞ்சுட்டுனா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் அது வந்து இதுக்குள்ளால ஆட் ஆகிடும் இதுக்குள்ளால காம்போசிஷனுக்குள்ளால இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க இதுக்குள்ளால நான் ஏகப்பட்ட கேட்டகரி பண்ணி வச்சிருக்கோம் கஸ்டமர் ஒன் அப்படி இருக்கலாம் ஓகே இதுக்குள்ள வந்து சேரும் ஆனா அப்புறம்தான் அந்த ஸ்ட்ராட் காம்போசிஷன் வந்து மீதி ஒரு நாள்ல என்னெல்லாம் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து சேரும் அதுக்குள்ள திருப்பி திருப்பி மறுபடி மறுபடி உங்களால் வந்து இந்த காம்போசிஷன் யூஸ் பண்ண முடியும் புரியுதா அதுக்கு தான் இந்த ரைட் கிளிக் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கும் சேவ் ஆஸ் காம்போசிஷன் ஓகே அப்புறம் என்னன்னா கடைசியில பார்த்துட்டுன்னா ஸ்டாபிளைஸ் வீடியோ ஒன்று கொடுத்து வச்சிருக்கு பாருங்க ஸ்டாபிளைஸ் வீடியோ இது எதுக்குன்னா உங்க கிளிப் வந்து ஷேக்கா இருக்கும் நீங்க வந்து டிஜிட்டலி எல்லாம் ஜூம் பண்ணி வேலை செய்யும்போது தான் இந்த ஸ்டாபிளைஸ் வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்படும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட்ஸ்ல ஷூட் பண்ணும்போது போது வந்து டிஜிட்டல் லென்ஸ் எல்லாம் போட்டு தான் இந்த எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் புரியுதா இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளால இருக்கு இதுக்கு பதிலாக வந்து நெக்ஸ்ட் நம்ம செஷன்ஸ்லாம் நான் காமிக்கும் போது எல்லாமே நான் காமிச்சுக்கலாம் மறுபடி புரியுதா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தர் வேலை செஞ்சிட்டுன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நாள் மூணு நாள் வேலையெல்லாம் கொடுக்க முடியும் சார் எல்லாமே பழகணும் கண்டிப்பா நீங்க வந்து தான் உங்களுக்கு வந்து டைம் கிடச்சிடுவோம் வரும் நாள்ல எத்தனை வேலை இருக்கும் அத்தனை வேலை கண்டிப்பா உங்களுக்கு வந்து தான் வந்து சேரும் ஓகே அப்பக்கு வந்து நம்ம தேட வேண்டிய விஷயமே கிடைக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி புரிய வச்ச அப்புறம் அந்த வேலை திடீர் திடீர்னு பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே சரி இன்னைக்கு வந்து செஷன் முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தேகமா விஷயம் இருந்தா கேட்கலாம் மஞ்சு சார் நீங்க மட்டும்தான் இப்ப இருக்கும் மீதி ஆளுகள் எல்லாமே கிளம்பிருக்கு என்னென்ன விஷயம் தெரியல

மஞ்சு சார் ஏதாவது பேசணுமா மஞ்சு சார் நோ புரிய வச்சிருக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சுதா ஓர அளவுக்கு எல்லாம் புரிஞ்சுதா கத்தி கத்தி வச்சிருக்கா எப்படி சார் ஓகே ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ ரெக்கார்டிங்கா இருக்கும் நான் மறுபடியும் இது போட்டுக்கலாம் இப்பைக்கு கண்டிப்பா நீங்க மறுபடியும் பாத்துடுங்க ஆனா இது எல்லாமே புரிய வச்சுதான் ஆகணும் ஓகே சரி இன்னைக்கு வந்து செஷன் முடிச்சுக்கலாம் சுதாகர் சார் எனி திங் ஃப்ரம் யூர் என்